ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு மிருக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான ஓய்வு நாளின் காலை வேளை ஆராதனைக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் கடைசி நாட்களிலும் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், இந்த மாதத்திலும் உம்முடைய ஸ்தோத்திரித்து உம்மை துதித்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளிலும் உம்மை போற்றி துதித்து உம்மை வாழ்த்தி பாடி பிறப்பி நற்செய்தி மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தேவரீர், இப்படி பிறப்பை குறித்ததான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் போட்டியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்கிறவனும் கேட்கிறவர்களும் கூட இயேசுவின் நாமத்தினால் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மகிழ்ச்சி ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படட்டும். துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷமாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவனுடைய பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கும் போது எங்கள் கட்டுகள் அறுக்கப்படட்டும், சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். துதிப்பதற்குரிய ஆசீர்வாதங்களால் நன்மைகளால் வல்லமைகளால் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எல்லா ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இதயம் இதயம் இன்பத்தாலே பாடுவே, இயேசு பாலனாக பூவில் வந்ததால், இயேசு பாலனாக பூவில் வந்ததால். என் இதயம் இன்பத்தாலே பாடுவே, இயேசு பாலனாக பூவில் வந்ததால், இயேசு பாலனாக பூவில் வந்ததா. ஆஹா இன்பமே பொங்குதே, ஆஹா இன்பமே பொங்குதே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததால், இயேசு பாலனாக. வானாதி வானங்களின் அரசர் இவர் வையகத்தில் அன்பு மிக்க தேவன், வானாதி வானங்களின் அரசர் இவர் வையகத்தில் வந்து விட்ட தேவன். மன்னனவர் மாளிகையாய் தெரிந்தார், பசும் பிள்ளனையில் தானே அவர் பிறந்தார். மன்னனவர் மாளிகையாய் தெரிந்தார், பசும் பிள்ளனையில் தானே அவர். ஆஹா இன்பமே பொங்குதே, ஆஹா இன்பமே பொங்குதே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில், இயேசு பாலனாக. வையகமே வானகமாய் மாறுதே, எங்கள் வள்ளல் முகம் மலராக மலருதே. இந்த வையகமே வானகமாய் மாறுதே, எங்கள் வள்ளல் முகம் மலராக மலருதே. நள்ளிரவில் தேவ தூதன் உதித்தார், புவி நாட்டு செய்யும் அமுதமாக கேட்குதே. நள்ளிரவில் தேவ தூதன் உதித்தார், அமுதமாக. ஆஹா இன்பமே பொங்குதே எனக்குள், ஆஹா இன்பமே பொங்குதே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா, இயேசு பாலனாக. ஆஹா என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு
பூவில் வந்ததால் இயேசு பாலனாக பூவில் வந்ததால் ஆஹா இன்பமே பொங்குதே ஆஹா இன்பமே பொங்குதே அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே என் இதயம் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக இயேசு பாலனாக இயேசு பாலனாக பூவில் வந்ததால் இயேசு பாலனாக பூவில் வந்ததா மனைவி சமிக்கிறதுக்கு முன்னாக உங்க கோபம் தணிந்து போகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருங்கள். அப்ப கோபம் யாருக்கு இடம் கொடுக்கிற ஒரு வாசலா இருக்கிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு வாசலா இருக்கிறது. அப்ப கோபத்தை குறித்து ரொம்ப அறிவும் ஞானமும் தெளிந்த புத்தியும் இருக்கணும். அதனாலதான் ஆம்ப்ளிஃபைட் பைபிள் ஆங்கில வேதாமத்துல ரொம்ப அழகா இந்த இதே வசனத்தை இந்த எபேசியர் 4:26 விரிவாக்கி சொல்லியிருக்கிறாங்க. எதற்கெல்லாம் ஒரு விசுவாசி கோபப்படணும், அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட கோபங்கள் பாவத்தை செய்ய வைக்கிறதா இருக்கிறதுன்ற ரெண்டுத்தையும் சொல்றாங்க. அதெல்லாம் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன். அதுல இருந்து ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறோம். அதுல எதுக்கெல்லாம் ஒரு விசுவாசி கோபப்படும், தமிழ்ல வந்து கோபம் கொண்டாலும் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா பட்டாலும் படலாம் அப்படின்ற மாதிரி வருது அர்த்தம். ஆங்கிலத்துல சரியா வருது பி ஆங்கிரி அப்படின்னா கோபப்படுங்கள் என்று அர்த்தம். என்ன படுங்கள்? நீங்கள் கோபப்பட வேண்டும். நல்ல விசுவாசி என்ன படணும்? கோபம் இருக்கணும்ன்றார். சரி, ஆனா எதுல இருக்கணும்? அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த கோபம் பாவமாக மாறிவிட்டது என்றால் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறதாய் மாறிடும். அவன் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் கெடுத்து போடுகிற ஒரு வாசலாய் மாறிவிடும். அதனால கோபத்தை ரொம்ப கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுன்றாரு. சரி, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்றாரு. எதற்கெல்லாம் கோபப்படணும்னா அந்த ஆங்கில வேதாமம் 4 காரியத்தை குறித்து சொல்லுகிறது. முதலாவது காரியம் பாவம். பாவத்தை குறித்து என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் கோபப்பட வேண்டும். இரண்டாவது அட் இம்மோரலிட்டி, ஒழுக்க கேடு மற்றும் துன்மார்க்கத்தை பார்த்தாலும் ஒரு விசுவாசிக்கு கோபம் வரணும். மூன்றாவது அட் இன்ஜஸ்டிஸ், அநீதி மற்றும் அநியாயத்தை கண்டால் கோபம் வர வேண்டும். நான்காவது காரியத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம், அன்காட்லி பிஹேவியர், தேவ பக்தியற்ற நடத்தை. இந்த 4 காரியத்தை பார்த்தால் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிற எந்த இருதயமும் என்ன பண்ண வேண்டும்? கோபப்பட வேண்டும். ஆனால் வசனத்தின்படி இருக்க வேண்டும். முதலாவது காரியத்தை உங்களுக்கு காண்பித்தல்லையா, பாவத்திற்கு எதிராக கோபப்படுறதுன்னா என்ன? சோதோம் குமார பன்னெண்டு தேவன் அழிக்க போறேன்னு ஆபிரகாம் எடுத்து வந்து சொல்றாரு. அவன் ஆண்டவர் நல்ல ஊற்றி அழியும் சொல்லல, அந்த அழிந்து போகிற தேசத்திற்காக, அழிக்கப்பட போகிற தேசத்திற்காக தேவன் என்ன பண்ணுகிறான்? நாங்க பரிந்து பேசுகிறான். ஆண்டவர் ஒரு 10 நீதிமான் இருந்தா அதை விட்டுற மாட்டேறான். நம்மளுடைய வேலை என்ன? இன்னைக்கு பாவத்திற்கு எதிராக நாம் கோபப்படுகிறவளாக இருந்தால், நான் பாவத்தை வெறுத்து பாவத்திலிருந்து கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன் அந்த அறிவோடு நாம் இருக்கிறவர்களது இருக்கிறது உண்மையா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பாவத்துல வாழ்கிற மற்ற ஜனங்களை பாவிகள் என்று அழைக்காமல், நான் பெரிய ஆளாக்கும், நான் கிறிஸ்தவனாக்கும், நீங்களா பாவி நரகத்துக்கு தான் போவோம்னு சொல்லாம ஆபரகாமை போல தேவ நேரத்துல என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் ஜபத்தை செய்வீர்கள். அவர்கள் மனம் திரும்பும்படியான வழிகளை நீங்கள் உண்டாக்குவீங்க, அந்த வேலையை செய்வீங்க. ஆனா கிறிஸ்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு? பாவிகளே, ஓ பாவிகளே, அந்த பாவிகளே, இந்த பாவிகளே, நாங்களும் ரொம்ப பரிசுத்தமானவனா காலி துப்புறோம். நீ என்னடா பரிசுத்தவான், பெரிய பரிசுத்தவானு, எங்களை பாவின்னு சொல்றியே. பாண்டவர் அதனாலதான் ஞானத்தோடு சொல்றாரு, கோபப்படவே. ஆமா, கோபம் இருக்கணும். தெய்வீக அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிற எந்த விசுவாசிக்கும், எந்த ஊழியக்காரனுக்கும் பாவத்தின் மீது என்ன இருக்கும்? கோபம் இருக்கும். அந்த கோபம் எப்படி வெளிப்படுத்தணும்? அதுதான் சொல்றாரு. எப்படி வெளிப்படுத்தணும்னா, 2 காரியம். 1, தெய்வத்துல ஜெபிக்கணும். 2 காரியம், பாவத்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியான முயற்சி என்ன பண்ணணும்? நம்ம எடுக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஏசு கிறிஸ்துவின் விடுதலை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு முன்மாதிரியா நம்ம என்ன பண்ணணும்? அங்க வாழணும் சாட்சி உள்ள ஜீவியத்தோடு. அதுதான் உண்மையாக பாவத்திற்கு எதிராக நீங்கள் கோபப்படுறதுக்குரிய அடையாளம். 2 காரியம் காமிச்சேன், அட் இன்ஜஸ்டிஸ், அது மன்னிக்கும், அட் இம்மோரலிட்டி, ஒழுக்க கேடு மற்றும் துன்மார்க்கம். நோயின் காலத்துல எப்படி ஒழுக்க கேடாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்த அந்த காலத்துல அந்த ஜலத்தை கொண்டு அந்த அந்த உலகம் முழுவதையும் அழிக்கும் போது நோவாக்கு மாத்திரம் என்ன பண்ணது? கிருபை கிடைச்சு அவன் தேவனுடைய அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு
அதுக்கு முன்னாடி மழையும் பார்த்தது கிடையாது, பெரிய வெள்ளத்தையும் பார்த்தது கிடையாது, கப்பலையானும் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல நோவா பெரிய கப்பலை உண்டாக்கி அந்த இடத்துல பேழையை உண்டாக்கி அந்த பேழையில தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் வச்சு பாதுகாத்து அதுக்கு முன்னாடி சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் போயிட்டு ஜனங்களுக்கு. பெரிய ஜலம் வரப்போகுது, நீங்க தேவனுடைய கண்களுக்கு முன்னாடி துன்மார்க்கமாய் நடந்து கொண்டு வரீங்க, சரியில்லை, இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். இதெல்லாம் மனுஷனை ஏன் உண்டாக்கினன்னு என்ன பண்ணார், அவர் மனஸ்தாபப்பட்டார்னு சொல்லப்படுகிறது. அதனால தேவனை உண்டாக்கினவர் மனஸ்தாபப்பட வைக்காதீங்க. எல்லாரும் வாங்கன்னா ஒருத்தனும் கேட்க மாட்டேன்றான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பி வேலையை பாருன்றான். காலம் வருது, ஆண்டவர் நோவ உள்ள வைக்கிறாரு, மூடப்படுகிறது. துன்மார்க்கமான எல்லா ஜனங்களும் என்ன பண்ணப்படுகிறார்கள், அங்க அழிக்கப்படுறாங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, நம்முடைய வேலை என்ன, நோவாவை போல துன்மார்க்கமான காரியங்கள் நடக்கிறதை கண்டால் அவர்களை எப்படியாவது இந்த பேழையாகிய சபைக்குள் அழைத்து கொண்டு வருகிறத நம்ம செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணும், இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழணும். துன்மார்க்கத்துல இருக்கிறான் பத்தியா, இப்படி செய்யறான் பத்தியா, அவன் அழிஞ்சுதான் போவான். இத ஊ மேல இல்ல, அதை பேச சொல்ல, அது உண்மையான கோபம் இல்ல, அது உண்மையான துன்மார்க்கத்துக்கு எதுவான கோபம் இல்ல. நோவா மாதிரி வாழறதுதான், தன் குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, அவன் பிள்ளைங்களுடைய மனைவிகளை மொத்தத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டான், சேவ் பண்றான். துன்மார்க்கத்துக்கு எதிராக உங்களுக்கு கோபப்படுகிறீர்களா இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அவங்களெல்லாம் மீட்டு பேடையாக சபையில ரட்சிப்புக்குள்ள என்ன பண்ணுவீங்க, நீங்க வைப்பீங்க. இல்லைன்னா துன்மார்க்க அவன் பாவம் அப்படியே செஞ்சுட்டு போய் சாப்பிட்டு விட்டுருவீங்க. இதெல்லாம் பார்த்தோம். மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு காமிச்சலையா, அட் இன்ஜஸ்டிஸ், எந்த காரியத்திற்கு எதிராக. ஆமா, இதையும் பார்த்தோம். சரி, இத இன்ஜஸ்டிஸ் குறித்து பார்க்கும் போது இயேசு குறித்தே பார்த்தோம். யாரு குறித்தே பார்த்தோம், அநீதி நடக்குது. எப்படி, அன்றைக்கு சபைக்குள்ள பலியிடுவதற்கான அந்த புறாக்கள் இதெல்லாம் விற்கிறாங்க. எப்படி விற்கிறாங்க, அதை அநியாய வேலையில விற்கிறாங்க. வெளியூர்ல இருந்துலாம் வராங்க, வரும்போதே காடு அதெல்லாம் கொண்டு வர முடியாது, இங்க வந்து வாங்கிக்கலான்னு வந்தா பயங்கரமா அங்க உள்ள பயங்கர வியாபாரம் ரொம்ப படுமோசமா நடக்குது. அதுக்கு வேத பாரர்கள் பரிசுகள்லாம் உடனே வர இருக்கிறாங்க. கேட்டா உலகமா அப்படிதான் இருக்குது, சபைக்குள்ளயும் அப்படிதான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏசு கிறிஸ்து வராரு, பாக்குறாரு, பொறுக்க முடியல, சவுக்கு உண்டாக்கி என்ன பண்றாரு, சபைக்குள்ள இருந்து மொத்த பேரையும் அடிச்சு துரத்துறாரு. பிராடு பண்றோம், வெளியேறு, சபைக்குள்ள தான் வேலை உனக்கு. அவர் சொல்றாரு, என் வீடு சகல ஜனங்களுக்கும் பிராடு பண்ற வீடு இல்ல, விபச்சாரம் பண்ற வீடு இல்ல, பொய் பேசுற வீடு இல்ல, துன்மார்க்கம் செய்யற வீடு இல்ல. என்ன வீடு அது, ஜப வீடு என்னப்படும், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கிற வீடு என்னப்படும், ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம் என்னப்படும். அது சொல்லி சொல்ற கல்லர் குகையாக மாற்றினீர்கள், தேவனுடைய வீடு அதவா மாத்திட்டீங்க நீங்க. ஆமா, அப்ப அவருக்கு அங்க ஆங்கிரி, அவரு கோபம் அங்க வருது. சபைக்குள்ளே என்ன பண்ணுகிறார், தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தி அதை வெளியே அப்புறப்படுத்துறார். இன்னைக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோம், சபையில எவன் உருப்படி இல்லையோ, எவங்க சரியில்லையோ, எவன் கிண்டல் அடிக்கிறானோ, எவன் பரியாசம் பண்றானோ, அவங்க கூட தான் நம்ம கை கோத்து நடக்கிறோம். வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறோம். நான் திருப்பி திருப்பி சொல்ற பெற்றோர்களாகிய உங்களுக்கு, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு துன்மார்க்கமான காரியமும், ஒவ்வொரு தேவனையும் சபையும் வேதனைப்படுத்துகிற காரியமும் உங்கள் பிள்ளைகளை தான் பாதிக்கும், வேற யாரும் பாதிக்காது. ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வீடை வச்சா யாருக்கு வாங்க, நீங்க ஒரு வீடை வாங்குறீங்க யாருக்கு போகும், அது பிள்ளைங்களுக்கு போகும். ஒரு நகையை சேர்த்து வைக்கிறீங்க யாருக்கு போகும், அது உங்க பிள்ளைங்களுக்கு போகும். ஒரு புடவை வாங்கி வைங்களே யாருக்கு போகும், அது உங்க பிள்ளைங்களுக்கு போகும். அதே போல பாவமும் அதே தான். ஆதான் பாவம் செஞ்சா நல்லா நம்ம பாவியா மாறணும், அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கும். சபைக்குள்ள இருந்து உங்களுடைய ஒழுக்கம், சபைக்குள்ள இருந்து உங்களுக்கு பரிசுத்தம், சபைக்குள்ள இருந்து உங்களுக்கு நீதி என்ன பண்ணணும், வெளிப்படணும். ஒரு ஒழுக்க கேடா நாளை பார்த்தாங்கிறது விலகணும், அவனை கண்டிக்கணும். யோசிப்பு அதுதான் செஞ்சான், குழியில போடப்பட்டான், விற்கப்பட்டான். எதனால, நீதிக்கானால, எதனால, நீதினாலதான். தன் சொந்த சகோதரர்கள் பாவம் செய்யறாங்க, தகப்பனுடைய பேரை கெடுக்கிறாங்கன்றதுனாலதான் அவன் மேல கோபம் பண்ணாங்க. அவங்க நேரம் தகப்பன்கிட்ட சொல்லிடுறான் எல்லாத்தையும். நம்ம என்ன பண்றோம், பாஸ்டர் கிடக்குறாரு, சபை கிடக்குது, ஊழியம் கிடக்குது, அது எக்கேட்டு வேணா கெட்டு போகுது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிஸ்டர் முக்கியம், அதனால இந்த சபைக்குள்ள அக்கா தங்கச்சி உறவு ஃபெலோஷிப்ல இருக்கலாம், நீங்க கடவுளுடைய ஐக்கியத்துக்குள்ள இருக்கலாம். மற்றபடி வந்து இனத்துல, ஜாதியில, வேலையில இந்த ஐக்கியம் எல்லாம் உள்ள என்ன பண்ணக்கூடாது, சபைக்குள்ள இருக்கவே கூடாது. அதெல்லாம் வேற எங்க வெளியே வச்சுங்க, ஒரே டிபார்ட்மெண்டா நாங்களும் நீயும் ஒண்ணுதான் கிடையாது, ஒரே ஜாதிய நானும் நீங்களும் ஒண்ணுதான் கிடையாது. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், தலைக்கு நின்னாலும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் வராது, ஏன்னா அப்படியெல்லாம் வைக்கல. அவரு தெய்வனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்லன்னு இருக்குது, உலகத்துக்குரியவைகள் அல்ல. தெய்வனுடைய ராஜ்யம் என்ன கிடையாது, உலகத்துக்குரியவைகள் அல்ல, அது தேவனுக்குரியவைகள். அது தெய்வனுடைய வலது பாரிசத்துள்ள மேலானவைகள், மேன்மையானவைகள். அதை நோக்கிதான் நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். சபைக்குள்ள வருகிறோம், இயேசு கிறிஸ்துவை போல என்ன பண்ணணும், நம்ம நடந்து கொள்ளணும்.
ஒரு அநியாய மக்கரம் நடக்கும் போது இங்கிருந்து ஆரம்பிக்கணும். அதை புரியுதாத? உடனே நீங்க சாட்டை எடுத்துடாதீங்க. ஊழியக்காரன் அதுக்குதான் வச்சிருக்கிறார். உங்களுடைய வேலை என்ன? ஒரு அக்கிரமா பேசுற அநியாயமா நடக்குது, உள்ள ஏதோ ஒன்று காரியம் நடக்குதுன்னா நேரம் வந்து ஊழியக்காரங்கிட்ட சொல்லுங்க. அது எந்த விதத்துல அந்த கலையை பிடுக்கணும்னு தெரியும், இல்ல டைரக்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணிடுவேன் நானு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கரெக்டா முடியாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா சபை பெருக வேண்டும். கலைகள் இருந்தால் நற்பயிருக்காது, ஆபத்து. நற்பயிர் வளர முடியாது, நல்ல பயிர் என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. நற்பயிரோட எல்லா சத்தையும் தண்ணி என்ன பண்ணிடுது, கலைகள் உரிந்து கொள்ளும், அதனால வளரும். கலைகள் ரோட்ல எங்காவது வளரலாம், நிலத்துல வளரக்கூடாது. எங்க வளரக்கூடாது? வயல்வெளிக்குள்ள வளரக்கூடாது. ஆண்டவர் அதுதான் பண்ணார். அன்னைக்கு புட்டிங்க மொத்த பேர் வெளியே துரத்தினார், உள்ள இருக்காது, நீ வெளியே போய் தான் பண்ண. ஏன்னா ஆலயம் என்பது பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். சரி, இந்த மூன்று காரியத்தை குறித்தும் பார்த்துட்டோம். நான்காவது காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிற நாம கோபப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு. கோபப்பட வேண்டிய நான்காவது காரியம் என்ன காரியம்? அது அன்காட்லி பிஹேவியர், தேவ பக்தியற்ற நடத்தை. எதை பார்த்தா கோபம் வரணும் உங்களுக்கு? நல்லா சொல்லுங்களேன், தெய்வ பக்தியற்ற நடக்கை. அது என்ன தெய்வ பக்தி? பக்தின்றத முதல்ல பார்க்கலாம். பக்தினா என்ன? அது மற்ற மதத்திலையும் சொல்லப்படுகிறது, ரொம்ப பக்தியானவர் சொல்றோம். பக்தினா என்னன்னா மரியாதை என்று அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. பக்தினா என்னது? ஆங்கிலத்துல ரெவரன்ஸ் அப்படின்னு வருது. ரெவரன்ஸ்னா மரியாதை. பக்தி என்றால் என்னது? மரியாதை. இங்க நம்ம சொல்றது என்னது? இங்க எதன் மீது கோபப்படும் என்ன? தேவ பக்தியற்ற. ஆமா, அப்ப தேவ பக்தியற்ற அந்த நடத்தின் மீது கோபம் வரணும் அப்படின்னு அர்த்தம். தேவனுக்கு மரியாதை செலுத்தாமல் இருக்கிற அந்த நடத்தையின் மீது நமக்கு என்ன இருக்கணும்? கோபம் இருக்கணும். அந்த மனுஷங்களை விட்டுருங்க, என்ன மனுஷனா இருந்தாலும் சரி, தேவ பக்தி இல்லாத ஒரு நடத்தை உள்ளவனாக இருக்கிறானா, தேவ பக்தி இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறானா, கண்டிப்பா என்ன பண்ணணும்? நீங்க அவன் மேல கோபப்பட்டு ஆகணும். அந்த காரிய நடத்தையின் மீது, நடத்தையின் மீது என்ன வரணும்? உங்களுக்கு கோபம் வரணும். ஆலயத்து வரீங்க, இது எப்படிப்பட்ட கிடையாது? பயபக்தியான ஒரு இடம். ஃப்ரீடமா உட்காரலாம் நீங்க, வசதிக்கு ஏற மாதிரி உட்காந்து என்ன பண்ணலாம், இங்க பிரசங்கத்தை கேட்கலாம். அதுக்காக நான் எப்படி ஒண்ணும் உட்காருவேன், நான் எதோ ஒண்ணும் பண்ணுவேன், இங்க பாத்துக்கிட்டு இருப்பேன், அங்க பாத்துக்கிட்டு இருப்பேன், இவங்க பேசிக்கிட்டு இருப்பேன், இவங்க சீடி கிட்ட உட்காந்து இருப்பேன். அதான் திருப்பி திருப்பி சொல்றது, உங்க ஐயர் அபிஷியல் இருக்கிற ஒரு மீட்டிங்ல அதெல்லாம் பண்ணுங்களேன். நீங்களும் ஒருத்தருக்கு இல்ல வேலை தானே செய்யறீங்க, யாரும் ஆண்டவர் இல்லையா? எல்லாரும் யாருக்கிலேயே ஒருத்தவங்கிட்ட வேலை செஞ்சுதான் ஆகணும். அவர் ஒரு மீட்டிங் வைக்கிறார், இதே சபையில நீங்க பண்ற இதே சிலுமிச்ச வேலையை அங்க பண்ணுங்கன்றான். மௌன்றது, சீன்றது, பேசுறது, ஜாட காட்டுறது, இதெல்லாம் பண்ணுங்க, போயிட்டாங்க போயிட்டு. இதெல்லாம் எப்படிப்பட்ட செயல்? இதெல்லாம் மரியாதை அற்ற செயல். இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்க போறோம். எப்படிப்பட்ட செயல்? இதெல்லாமே பேசிக் சொல்லி கொடுக்குறேன். அடிப்படை சபைக்குள்ள வரும்பொழுது இங்க எந்த உருவமும் இல்லை, பார்த்து பயப்படுறது. இதெல்லாம் உருவம் நினைச்சிங்கன்னா அப்புறம் நரகத்துக்கு தான் போவீங்க. உருவத்தை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இந்த உருவத்தை தொட்டு பார்க்கறது, அது ஒரு அடையாளத்துக்காக போட்டிருக்கிறேன், வீடியோக்காக தான் அதை வச்சதே. அதை என்ன நடக்குது என்னன்னு தெரியறதுக்காக தான். அந்த படம் முக்கியம் இல்லை, வார்த்தை தான் முக்கியம் இங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க எது முக்கியம்? கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியா இருக்கிறார், உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த சிந்தையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்றத என்ன பண்றாரு? அவர் பார்க்கிறார். இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும், வீட்டுல வேலை செய்யற இடத்துல, நடக்கும் போது, போகும்போது, வரும்போது, எல்லா இடத்துலயும் அந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறார். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் தான் கிடைக்கும். என்ன பலன் கிடைக்கும்? கிரியை ஒன்னும் பலன் ஒண்ணுமா இருக்க, என்ன கிரியை செய்யறியோ அதோடைய பலன் தான் உனக்கு உண்டாகும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க நீங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எடுத்து பாருங்க, கான்டெக்ட் சர்டிபிகேட் ஒன்று கொடுக்குறாங்க ஸ்கூலில், அதில் பேடுன்னு போட்டால் மேக்ஸிமம் போட மாட்டாங்க, போட்டால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அதில் அக்செப்டே பண்ண. அந்த பேட், அந்த கான்டெக்ட்ன்றது என்னது? நடத்தை. கான்டெக்ட் என்னது? நடத்தை. எப்படி நடந்துக்கிட்டான் அவன், கிளாஸில் எப்படி உட்காந்துருந்தான், எப்படி கவனிச்சான், அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது ஸ்கூலில், எப்படி மற்றவங்களோட பேசுகிறான், எப்படி மற்றவங்களோட பழகிறான், ரவுடிசம் பண்ணுறானா, எதிர்த்து பேசுகிறானா, அடிக்கிறானா, உதைக்கிறானா, மிரட்டுறானா. அந்த ஸ்கூல்லாம் பார்த்துருக்கேன், சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டைமில். அது பார்க்கும்போது பயமாக இருக்கும், என்னடா ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க அதை. சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும், வெளியே போ, ஏன்னா இந்த ஸ்கூலில் நீ படிக்கிறதுக்கு என்ன அற்றவ, நீ தகுதி அற்றவ. ஆனால் நம்ம இருக்கிறது ஒரு கிருபியின் ராஜ்யத்தில், தகுதி இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறார் தேவன், ஒரு கிருபியை
கொடுக்கிறார். பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுடைய புதிய வாழ்க்கை, இந்த புதிய சிருஷ்டிப்பின் வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? சபையில இருந்து தான். இங்க இந்த 1.5 மணி நேரம் உங்களுடைய பக்தி எப்படி இருக்குதோ இதை வச்சுதான் மற்றது எல்லாமே உங்க வெளியே. ஒரு 1.5 மணி நேரம் இங்க உங்களால அடக்கிட்டு உட்கார்ந்து இருக்க முடியல, இங்கேயும் உங்களோட சிலம்பிச்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுன்னா நான் சொல்றேன், நிச்சயமா உங்க வெளியே போயிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, தெய்வ பக்தியோடு நடந்து கொள்ள முடியாது. தேவனுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க, தேவனுக்கு எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா இங்க இந்த 1.5 மணி நேரத்தை உங்களால கொடுக்க முடியலையே. பாஸ்ட் பாக்குறான்றதுக்காக கொடுக்க வேண்டியது இல்லை, நீங்க தேவன் இருக்கிறாரு நம்பினீங்கன்னா கொடுங்கன்னு சொல்றேன் நான். நம்பி தானே வரீங்க, சும்மா வரீங்களா? நம்பினா வாங்க, எல்லாம் வராதிங்க, வேஸ்ட். தேவன் ஒருவர் இருக்கிறாரு நம்பினீங்கன்னா வாங்க. வருஷத்துக்கு கடைசியில வரும், சிலதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும், சிலதெல்லாம் திருந்தணும், உருப்படணும். இல்லைன்னா 2018 மாதிரியே நான் சொல்றேன், 2019 இருக்காது, அது வேற மாதிரியா காமிக்கும் அது வேலையாது. ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாத்துக்குமே. அதனாலதான் சங்கீதத்துல இருந்து இந்த கோபத்தை குறித்து பேசணும்னு எடுத்து காண்பித்தேன். குமாரன் என்ன பண்ணாமலும் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் அவர் பாதத்தை என்ன பண்ணுங்கள், நீங்கள் முத்து செய்யுங்கள். என்னது அது? பி ரெவரன்ஸ் வித் ஹிம், அப்படின்னா பயபக்தியோடு மரியாதையோடு என்ன பண்ணுங்கள், அவர் இடத்துல நடந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சிநேகிதராக இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், ஆனாலும் அதுக்கு என்ன இருக்குது, ஒரு மரியாதை என்று ஒன்று இருக்கிறார். எப்படிதான் உங்களுக்கு அவர் சிநேகிதனா உங்களை ஏற்றுக்கொண்டாலும் என்னைக்குமே நாமும் அவரும் ஒன்றாக போறது இல்லை, ஒரே ஈக்குவல். நானும் ஆண்டவரும் ஈக்குவலா அவர் வச்சிருக்கிறார், அதற்காக நான் ஆயிட முடியுமா? அப்படி என்ன வந்துருச்சு, அப்படிதான் நீங்க நடந்துக்கிறீங்க, அப்படிதான் உங்களுடைய செயல்பாடுகள் நடத்த இருக்கிறது என்றால் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட பிசாசோட எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அவன் உங்களுக்குள்ள இருந்து உங்க வாழ்க்கையில இருந்து தேவன் எது வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துல உங்களை தள்ளுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அதனால்தான் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, இந்த 4வது காரியம் பார்க்க போறோம், அன்காட்லி பிஹேவியர், தேவ பக்தியற்ற நடத்தை. பக்தி என்றாலும் சொன்னலையா, என்னது அது? மரியாதை. தேவன் ஆவியா இருக்கிறார், என் இருதயத்தை பார்க்கிறார், என் சிந்தையை பார்க்கிறார். ஒரு மனுஷன், ஒரு கலெக்டர் நின்று பேசுறார் ஒரு மீட்டிங்ல, உட்கார்ந்து இருக்கிறீங்க, எப்படி இருப்பீங்க? அவருடைய பதவிக்கு மரியாதை கொடுத்து உங்களுடைய கவனம் எப்படி இருக்கும், உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கும், உங்க நடத்தை எப்படி இருக்கும், அதை காட்டிலும் பல மடங்கு, பல கோடி மடங்கு வல்லமையும் மாற்றலும் பலனும் பெற்றவர் யாரு? ஆண்டவர். அவரிடத்துல வரும்போது, அவருடைய சமூகத்துல வரும்போது, அவருக்காய் வெளியே போய் வாழும்போது உங்கள் நடத்தை ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும், அது தேவனுக்கு மரியாதை கொடுக்கிற நடத்தையாக இருக்க வேண்டும். யாருக்கு மரியாதை கொடுக்கிற நடத்தையா இருக்கணும்? தேவனுக்கு மரியாதை. ஒரு ஆள் ஒருத்தர் கூட பாருங்க, ஒரு இடத்துல வேலை செய்யறான் மருத்துவத்துறையில, காஞ்சிபுரம் தள்ளி கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்துல ஊழியமும் செய்யறான். அவன் ஊழியக்காரன் கிடையாது, பணத்துக்காக அதை ஆரம்பிச்சான். ஒரு சபையில இருந்தான், சபையில அவன் பாஸ்டர் அந்தாலும் சரி கிடையாது, அவரும் ஒரு மாதிரி ரவுடிசம் கேரக்டர். சோ இவர்கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போனவன் எப்படி இருப்பான்? ஹலோ, ரவுடி கிட்ட இருந்து போனவன் எப்படிதான் இருப்பான்? ரவுடியா தான் இருப்பான். நேற்று அவனை பத்தி ஒரு சாட்சி வருது, அவன் ஒரு மருத்துவத்துறையில வேலை செய்யறான், அந்த சமயம் வச்சு நடத்துறான், கேலண்டர்லாம் பாஸ்ட் அது இதுன்னு போட்டுப்பான், என்ன பிரசங்கம் பண்ண முடியும். அவன் என்னுடைய வேலை என்னன்னா, மருத்துவத்துறையில முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவருக்கு கீழே அவர் அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்யறான். படிப்புல ஒண்ணும் கிடையாது, ஏதோ ஒரு மாதிரி எடுபடி மாதிரி கூட இருக்கிறான், கவர்மெண்ட் ஜாப் தான். அவனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவன் வேலை செய்யற அந்த அதிகாரி பாத்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லா மருத்துவத்துறைக்கும் சீஃப். அவங்க வேலை என்னன்னா, காஞ்சிபுரம் போய் டைரக்டா எல்லார்ட்டும் லஞ்சம் வாங்க முடியாது. ஒரு பெண் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, பொம்பளைங்க பட்டு மோசமா இருக்குது வர வர, ஆம்பளைங்க கெட்டு சீரழிஞ்சாங்கன்னு பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இருக்குது. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது கேட்கும் போது, அது ஒரு மருத்துவத்துறையில ஒரு பெண்ணு இன்னொரு பெண் மேல இறக்க கூட படாம லஞ்சம் வாங்குறதுக்குன்னு இவனை வச்சிருக்குது. எதுக்கு வச்சிருக்குது இவனை? இவனோட வேலை என்னன்னா லஞ்சத்தை கலெக்ட் பண்ணும். ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கணும் கூட இத்தனை லட்சம், அந்த அத்தனை லட்சத்தை இவருக்கு ஒரு கமிஷன், அவங்களுக்கு ஒரு கமிஷன். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு இன்னொரு அதிகாரி, ஒரு ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு அதிகாரி வர வந்து பார்த்தா, கணக்கெல்லாம் பார்த்தா எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இவனை கூப்பிட்டு கேக்குறாரு, என்னப்பா கணக்கெல்லாம் ஒண்ணுமே சரியில்லை, என்ன இப்படி போயிட்டு இருக்குதுன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, அவரும் பயங்கரமான ஆள் தான், உலக பிரகாரமான மனுஷன், ஆனா இவனை பத்தி சொல்றாரு, எங்க அவன் பேசுறான் பாருங்க, பேச்சு வாய்த்த
அவன் பேசுறான் பாருங்க, வாய் தருது. போலீஸ் அடி பண்ணான், இன்ஸ்பெக்டர் அடி பண்ணான், அவன் அடி பண்ணான், இவன் அடிப்பான், எவனா இருந்தாலும் எனக்கு இருந்து என்ன பண்ணணும், எனக்கு சல்யூட் வைக்கணும், ஹாஸ்பிட்டல் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். ஐயோ, ஏன்னா சைனா எடுத்து போன இடம் அந்த மாதிரி. ஊழியக்காரன் தாழ்மையா இருந்தா, ஊழியக்காரன் அரசாங்கத்தை மதிக்கிறவனா இருந்தா, தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க யாரவனா இருக்கட்டும், எந்த துறையில இருக்கிறோம் எல்லாம் கேவலமா தான் இருப்பான். ஆனா உங்களுக்கு அதிகாரம், அரசாங்கம் கொடுத்திருக்கிற அதிகாரம், அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அது கீழ்ப்படிய முடியாது, அடிப்போம் உதைப்போம். அவங்களே சொல்றான் பாருங்க, வெட்டி புதைச்சிருவேன். என்ன பண்ணிடுவாரா இவரு, வெட்டி புதைச்சிருவேன், விட்னஸ் இல்லாம பண்ணிடுவேன். அவங்க அப்பா யாருன்னா, அவன் வேலை செய்யற அதே ஹாஸ்பிட்டல்ல பணத்தை தள்ளுற அந்த வேலை செஞ்சவர், என்ன வேலை செஞ்சவர், பணத்தை தள்ளுற டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவர், குடிச்சிட்டு பணத்தை தள்ளிக்கிட்டு இருப்பார். அவரு வேலை செய்யும் போதே செத்தாரு. அந்த வேலையில வந்தவன் படிச்சு நேர்மையா வந்தவன் கிடையாது, அப்பன் குடிச்சு குடிச்சு செத்து போனான் வேலையில. அந்த வேலையில வந்தவன் இவன் கிறிஸ்தவன் சொல்றான். ஒண்ணு அவன் குடும்பத்தெல்லாம் எடுத்து விட்டானா நாசமாயிடும் வெளியே. எதுக்காக சொல்ல வர, இன்னைக்கு காலையில அவன் பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருப்பான். அதான் வயிறு எரியுது இருக்கு. காலையில என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் பிரசங்கம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா உலக பிரகாரமான ஒரு ஆள் சொல்றாரு, எங்க அவன் வாய் திறக்கிறான், இப்படிதாங்க பேசுறான். வெட்டிடுவேன், ஆதாரம் இல்லாம எடுத்து போய் புதைச்சிருவேன். என்கிட்ட மோதனை அவள் தான், எவ்வளவு பேர் அதிகாரியா இருந்தாலும் எனக்கு எழுந்து என்ன பண்ணணும், சல்யூட் வைக்கணும். அவனை கீழே எவனோ ஒருத்தன் சல்யூட் வைக்கல, அவருக்கு இவரு பேரு இவரு இவரு பாக்கலாம் தான் இருக்கிறான். ஒரு நாள் போயிட்டு ஒன்னு ஊழியம் செய்ய, இல்லைன்னா ரவுடி சம்மன், ரெண்டு தீன பண்ணாத செய்யாது. ஒரே நேரத்தில் ரெண்டு எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, உன்னால ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் ஒண்ணு ரவுடி சம்மன்றவர் கிடையாது. சவுக்கு எங்க எடுக்கிறான்னா, இன்ஜஸ்டிஸ் ஒழுக்க, நீ செய்யறது ஒழுக்க கேடான வேலை. அந்த ஒழுக்க கேடான வேலையை செய்யறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவரை மிரட்டுறான், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் சொல்ற என்ன மிரட்டி பாக்குறான், அப்பதான் நான் கேள்வி கேட்க மாட்டேன், இவன் போ இவன் தப்பெல்லாம் எதுவும் வெளியே கொண்டு வர மாட்டேன். நீ என்ன பண்றான், மிரட்டுறான். இதுல பத்தாவது கிறிஸ்மஸ் வந்தா எல்லாருக்கும் கேக்கு, ஏன்னா லஞ்சம் பண்ணலையா ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கேக்கு. சொல்லாதன்னு சொல்ற வெளியே போயிட்டு, கிறிஸ்துவன் சொல்லாத கேவலம். இந்த மாதிரி ஆட்களால தான் உள்ள வரதில்ல. மனைவியோட ஒரு அம்மா வேலை செய்யறான், பக்கத்துல தான் இருக்கிறான். சொல்றாங்க, நான் சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, நான் முன்ன ஒரு சர்ச்சுக்கு போனேன், நிறைய பேர் அந்த மாதிரி போய் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அங்க போயிட்ட பிறகு போகணும்னு தோண மாட்டேன், எந்த சர்ச்சுக்கு என்ன பண்ணக்கூடாது, அங்கேயும் போகணும்னு தோண மாட்டேன், வேற எந்த சர்ச்சுமே வேணாம்னு தோணுதுங்கன்றாங்க. அந்த மாதிரி நடத்துறது, அந்த மாதிரி நடந்துக்கிறது, நடத்துறது இல்லை நடந்துக்கிறது. அந்த மாதிரி என்ன பண்றதாங்க, நடந்துக்கிறது. நான் சொல்றேன் உங்களை குறித்தும், நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க ஊர்ல, சபையில, எல்லா இடத்துலுமே உங்களை யாரும் பார்க்கல நினைக்காதீங்க. உங்க ஒவ்வொரு பேச்சையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நடக்கையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க போற டாபிக் அதுதான். என்ன டாபிக்னா, தேவ பக்தியற்ற நடத்தையை பார்த்தால் என்ன வரணும், அங்க கோபம் வரணும். தேவனுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு செயல், தேவனை அவமதிக்கிற ஒரு செயல் நீங்க பாக்குறீங்க, பார்த்துட்ட பிறகு அவங்களோட கை கோத்து நடக்கிறீங்கன்னா, நான் சொல்றேன் அவங்க சாபத்தோட நீங்க கை கோக்குறீங்க. தேவன் அவங்க மீது ஊற்ற போகிற கோபாக்கினியோடு என்ன பண்றீங்க, நீங்க கைய கோக்குறீங்க. பலமுறை சொல்லி இருக்கிறேன், ஆசீர்வாதத்தோடு கை கோருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. லோத்து ஆசீர்வாதத்தோடு கை கோர்த்தான், யாரு, ஆபிரகாமோடு ஆசீர்வாதம் அடைந்தான். ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அவன் சாபத்தோடு போய் கை கோர்க்கிறான், சோதம் குமார பட்டணத்தோடு. என்ன பண்ண முடியல, அவனால ஆசீர்வாதமா வாழ முடியல. அதனால உங்களுக்கு சொல்லுகிறது அதுதான், தயவாயினா வசனத்தை படிக்கிறோம், அப்படி விட்டுறக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு ஆவியானவர் பெற்று தெய்வீக அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு தெய்வனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளா இருந்தால், நீங்கள் நிச்சயமாக நான்கு காரியத்திற்கு கோபப்பட்டே ஆகணும். அதுல நான்காவது காரியம், தேவ பக்தியற்ற நடத்தை. கிறிஸ்துவன் என்று தன்னை காண்பித்தும், கிறிஸ்துவன் என்று தன்னை சொல்லியும், தேவனுக்கு பயப்படாமல் துணிகரமாய் செய்கிற நடக்கிற எந்த காரியத்தை பார்த்தாலும் என்ன பண்ணணும், உங்களுக்கு கோபம் வர வேண்டும். புரியுதா உங்களுக்கு? சரி, அதுக்கு முதல் வசனத்தை நாம் பார்க்கலாம். ரோமர் முதலாவது அதிகாரம் 18-25 வரைக்கும் பாருங்க, மற்றும் மூன்று வேத பகுதியில பார்க்க போறோம், பார்க்கலாம். ரோமர் முதலாவது அதிகாரம் 18-25 வரைக்கும், ரோமர் முதலாவது அதிகாரம் 18 பாருங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித என்னது அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய்
தேவ கோபம் வானத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா பேசுறார். யாருக்கு பேசுறாருனா, ரோம சபைக்கு பேசுறாரு. அந்த இடத்துல பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் ரட்சிக்கப்பட்டது? பழைய ஏற்பாட்டு யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு, மற்ற புறஜாதியார், அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஏதோ தெய்வத்தெல்லாம் பின்பற்றி வந்தவர்கள், அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே சபைக்குள்ள வராங்க. வரும்பொழுது இந்த யூதர்கள் என்ன பண்ணிடுறாங்க, பழைய பிரமாணங்களை, பழைய சட்ட திட்டங்களை உள்ள கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டார், அதனால பலிகள் தேவைன்னு வசனம் சொல்லுது. அவன சொல்றான் பலிகள் தேவைன்றாம, ஆட்டு மாடா இதெல்லாம் பலி செலுத்தணும்ன்றான். அதுல அவங்க ரொம்ப விகரசா இருந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது ஆபிரகாம் செய்தான் இல்லையா, நுனித்தோலை வெட்டுதல், அதை பண்ணணும்னு ரொம்ப விகற்பமா இருக்கிறாங்க. அதாவது எவன் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தாலும் முதல் கேள்வி அதுதான், விருத்த சேதனம் பண்ணிட்டியா, என்ன பண்ணிட்டியா, நீ விருத்த சேதனம் பண்ணிட்டியா, என்ன முதல் போய் பண்ணிடாத. அவள் சொல்றாரு, நம்ம இருதயத்துல இப்போது நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், விருத்த சேதனம் பண்ணிருக்கிறோம். அது தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. This is covenant between God and men. தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. அவர் சொல்றாரு, இருதயத்துல இப்ப தேவனோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம், ரத்த உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். அப்படி அப்படி பண்ணிருக்கும் போது வர ஆட்கள் எல்லாம் போயிட்டு, நீ போய் என்ன பண்ணு, விருத்த சேதனம் பண்ணுனா இது திருப்பி அவனுக்கு ஒரு பாரத்தை, வலிய வேதனையெல்லாம் உண்டாக்குறீங்க. நீங்க சத்தியத்தை நீங்க பொய்யாளவா மாத்துறீங்க. வேத வசனம் அப்படிதான் சொல்லியிருக்குது, ஆனா அதோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளாம நீங்க ஒன்னும் அதையே புடிச்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டுக்கிற மனிதர்களை கெடுக்குறீங்களே, நல்லவா இருக்குது? பக்தி உள்ளவர்களை கர்த்த தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் வசனம் இருக்குது. பக்தி உள்ள நல்ல சந்ததி ஆண்டவர் தெரிந்து கொண்டு சபைக்குள்ள கொண்டு வர்றாரு. கொண்டு வரும் போது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், உள்ள உட்காந்துக்கிட்டு வசனத்தோட அர்த்தம் ஒழுங்கா புரியாம இப்படிப்பட்ட காரியங்களாலே அந்த சபையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுதான் சத்தியம் வர சொல்றானுங்க. நிறைய நேரத்தில் சபையில இருக்கிற ஒரு வியாதி என்னன்னா, பாஸ்டர் பேச விட கூட இருக்கிறவங்க பேச அதிகமா கேட்பான் விசுவாசி. யார் பேச அதிகமா கேட்கறது? அதனால சில சபைக்கு போனீங்கன்னா பாஸ்டர் விசுவாசிகள் பேச விட மாட்டாங்க, குறுக்கு குறுக்க வந்து அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த அவசியமே கிடையாது. கே பேசாதன் முதலே சொல்லிடுறேன், தேவையான பேசு, தேவையில்லைன்னா நம்ம பண்ணாத பேசாத. அது சபையை பற்றியோ இல்ல பிரசங்கத்தை பத்தியோ ஊழியக்காரனை பத்தியோ வாய் எடுத்தாலே அந்த பக்கம் நிக்காதன்றேன். அதுக்கப்புறம் நிப்பேன், நான் காது கொடுத்து கேட்பேன்னா, அப்ப ஏவாள் ஏதேன் தோட்டத்துல சர்பத்துக்கு எப்படி காது கொடுத்தாலும் அதே காது தான் நீ கொடுக்குற. கூடிய சீக்கிரத்தை தோட்டத்துல இருந்து வெளியே போறேன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. பவுலுடைய காலத்திலும் ரோமர் காலத்திலும் அதே பிரச்சனை, அதை எழுதுறாருங்க. இந்த யூதர்கள் லிட்டரலா கெடுக்கிறாங்க, வர ரட்சிக்கப்படுற எல்லாரையும் கெடுக்கிறாங்க. அதுவும் சத்தியத்திற்கு எதிராக என்ன பண்றாங்க, அவங்க பேசுறாங்க, சத்தியத்தை அடக்குகிறார்கள் என்று சொல்றாரு. எதை அடக்குறாங்க அவங்க? சத்தியத்தை அடக்குகிறார். சத்தியத்தை பேசாத, நீ சத்தியத்தை வச்சு கதை ஏதாவது பேசு, வேற ஏதாவது சொல்லி கொடு எங்களுக்கு. கிறிஸ்துமஸ் வருது, கிறிஸ்துமஸ் பத்தி சொல்லு. நியூ இயர் வருது, நியூ இயரை பத்தி சொல்லு. வாக்கு தத்தங்களே ஒவ்வொரு நாளும் எடு, ஆனா உபதேசம் பண்ணாது எங்களுக்கு. என்ன பண்ணாத? உபதேசம் பண்ணாது. இப்படி நட, இப்படி செய், இப்படி விசுவாசி, இதை எடுத்துக்கொள், இதை விட்டு, என்ன பண்ணாது எங்களுக்கு? உபதேசம் பண்ணாத. இன்னைக்கு பல சபைகளில் இருக்கிற பெரிய வியாதி அதுதான். இன்னைக்கு ஸ்கூல் பசங்கள்லாம் இருக்கிறதே தி வேர்ஸ்டா மாறது. காரணம் என்ன? கொலகாரனா இருக்கிறோம். பெண்கள்லாம் இருக்கிறதே அட்டூழியத்தின் மேல அட்டூழியம் பண்ணுதுங்க. காரணம் என்ன? நேத்து கூட பாக்குறேன், 13 வயசு பொண்ணு கர்ப்பமாயிட்டு வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு. காரணம் யாரு? யோசிச்சு பாருங்க. ஒன்னே ஒண்ணுதான், ஒழுக்கத்தை என்ன பண்றது இல்ல, சொல்லி கொடுக்கறது இல்ல. வேற சப்ஜெக்ட், எவ்வளவு மார்க் எடுக்கிற, டாக்டரா போறிய, எம்பிபிஎஸ் போறியா, ஒழுக்க கேடா நீ போய் என்ன பண்ண போற, அந்த டிபார்ட்மெண்ட் ஒழுக்க கேடா மாத்த போற, அவ்வளவுதான். மார்க் இல்ல, டிசிப்ளின் தான் முக்கியம். எது முக்கியம்? ஒரு கூலி வேலை செய்யறவனா இருந்தாலும் உண்மை இருக்கணும். கலெக்டரா இருந்து லஞ்சம் வாங்கறதுக்கு கூலி வேலை செய்யறவன் லஞ்சம் வாங்காம நேர்மையை நடந்து கொள்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க முக்கியமானது அவன் தான், மேன்மையானவன் அவன் தான், சிறந்தவன் அவன் தான், ஒழுக்கமானவன் அவன் தான், சிறந்தவன் அவன் தான், ஆசீர்வாதமா இருப்பான். அவன் போய் படுத்தான்னு நிம்மதியா தூங்குவான், நீ தூங்க மாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அறிவு நேரத்தில் சபைக்குள்ள இருக்கிறோம், ஆனால் வசனம் எதை சொல்லுகிறதோ அதை மாத்திரம் தான் என்ன பண்ணணும், நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதை
என்னன்னா சில அதிகாரங்கள் அவங்களுக்கு இருந்தா, உலக பிரகாரமான அதிகாரங்கள் இருந்தால் அதை வைத்து என்ன பண்ணுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். என்ன பண்றாங்க, இதெல்லாம் சொல்லாதோம், அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்ல பேச வேணாம், அதெல்லாம் இதெல்லாம் பண்ண கூடாது, பேசக்கூடாது. கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா போதும் சபையில சிலருக்கு. பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணாதீங்க பாஸ்டர், இப்படி சொல்லாதீங்க பாஸ்டர், இதை பத்தி பிரசங்கம் பண்ணாதீங்க பாஸ்டர், அதை நீ சொல்லாத, உன் வேலை கேட்க வேண்டியது, அவர் வேலை பேச வேண்டியது, அவர் என்ன பண்ணணும் நீ சொல்லி கொடுக்காத. சில தவறுகள் சொன்னதுல ஏதாவது சில காரியங்கள் இருந்தா சொல்லு, தப்பு கிடையாது. ஆனா இதை செய்யாத பண்ணாதன்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு கீழே பாஸ்டர் கிடையாது, உனக்கு மேலதான் வச்சிருக்கிறார். அவர் பேச்சு கேட்டு வாழும்படியாக தான் ஆண்டவர் உன் உருவாக்கி இருக்கிறார், உன் அழைத்து இருக்கிறாரே தவிர உன் பேச்சை கேட்டு அவர் வாழணும்னு அவசியமே கிடையாது. பவுல் இங்க கஷ்டப்பட்டு போதிக்கிறாரு, கிட்டத்தட்ட அவரை த்ரெட்டன் பண்றான். எப்படி த்ரெட்டன் பண்றாங்க, அதுதான் 18-ஆம் வசனம் சொல்றாரு. சத்தியத்தை எதனால அடக்கிறார்கள் அவர்கள், அநியாயத்தினாலே என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள், அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா வித அவபக்திக்கும். அதாவது சத்தியத்தை அடக்கணும், சத்தியம் பெருக்க கூடாது, சத்தியம் வளரக்கூடாது, உண்மையை எவனும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அதை தன்னுடைய அநியாயம் துன்மார்க்கத்தின் மூலமாக சில அதிகாரத்தின் மூலமாக அடக்கி வைக்கிற அந்த காரியத்துக்கு பேர் என்னன்னு சொல்றாரு, அது அவபக்தின்றார். சத்தியத்தை அடக்கிற அந்த நடத்தைக்கு பேர் என்னது, அவபக்தி. தேவ வசனத்துக்கு எதிராக பேசுவது அவபக்தி. பக்தியா இருக்கிறவன் தேவ வசனத்தை எதிர்த்து பேச மாட்டான், பக்தியா இருக்கிறவன் சபையை பத்தி குறை பேச மாட்டான், பக்தியா இருக்கிறவன் ஆண்டவர் மறுதளிக்க மாட்டான், பக்தியா இருக்கிறவன் ஊழியக்காரனை எதிர்த்து பேச மாட்டான், மரியாதை குறைவா நடந்து கொள்ள மாட்டான். ஆனா இங்க நடக்கிற காரியம் என்ன, பவுல் சொல்றாரு பேசுற சத்தியத்தை தனக்கு இருக்கிற ஏதோ ஒரு அதிகாரத்தினால வல்லமையினால என்ன பண்ண பார்க்கிறான், அவன் அடக்கி வைக்க பார்க்கிறான். வெளியே வராம என்னென்ன பண்ணணும் அத்தனை வேலையும் பண்றான். ஆனா அது அப்படி இருக்காது, அது அவபக்தியான காரியம். அது அந்த அவபக்தியான காரியம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத சொல்றாரு அவர். என்ன நடக்கும், அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை ஒருவன் அடக்கினான் அது ஒரு அவபக்தியா இருக்கிறது. அந்த அவபக்தியை செய்கிற யாராக இருந்தாலும் எது வெளிப்படுகிறது, தேவ கோபம் அவர்கள் மீது வெளிப்படுகிறது. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, அவபக்தியா நடந்துகிட்டா, தேவனிடத்துல அவமரியாதையோடு நடந்துகிட்டா, நிச்சயமாக என்னதான் வருவாங்க, அன்பு ஒண்ணும் கொட்ட மாட்டார், கிருபையே கொட்டிட்டு இருக்க மாட்டார், இரக்கத்தையே கொட்டிட்டு இருக்க மாட்டாரு. பவுல் சொல்றாரு புதிய உடன்படிக்கையில, தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ரெடியா இருக்குதுன்றார். It's ready to judge them. ஆயத்தமா இருக்குது. எது ஆயத்தமா இருக்குது, ஆசீர்வாதம் இல்ல, சத்தியத்திற்கு விரோதமா பேசுனா தேவ கோபம் எப்படிப்பட்டதுன்றத இந்த சப்ஜெக்ட பேசும் ஸ்டார்டிங்ல காமிச்சேன். எப்படி எல்லாம் தேவ கோபம் வெளிப்படும் போது மோசையின் காலத்துல புதிய ஏற்பாட்டு அனநியா சபையிலாம் எப்படி விழுந்து செத்தாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். சாவு ஒன்றும் பெரிய பயப்படுகிற விஷயம் இல்ல, முதலாவது காரியம். அதுக்கு முன்னாடி நீங்க நித்தியமாய் தேவனை விட்டு பிரிய போறீங்க, நித்திய நரகத்துல இருக்க போறீங்க, ஆத்மாவை பிசாசு நஷ்டமாக்க போறான், இதெல்லாம் ரொம்ப கவனத்துல வைக்கணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை பயபக்தியோடு ஏற்றுக்கொள்றதுல என்ன பண்ணணும், நீங்க கவனமா இருக்கணும். தேவ வார்த்தையை அது அவமரியாதையோடு பேசுறதையோ, அது கமெண்ட் கொடுக்கறதையோ, அது வந்து தேவையில்லாம சில காரியங்களை அது செய்யறதையோ என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாது. ஒரு வயசான ஒரு அம்மா வந்துச்சு பாரு சபையில, அந்த அம்மாவோட பொண்ணு 40 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகல, இங்க வந்துல, அப்பதான் வந்துச்சு அந்த அம்மா, வந்து ஒரு 2 மாசம் தான் இருக்கும், வேற ஒரு சபையில இருந்து வருதுங்க. போகும்போது கீழே சொல்லிக்கிட்டே போகுது, என்ன சொல்லிட்டு போகுது தெரியுமா, இவர் என்ன இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றாரு, நாங்க போன ஆலயத்தெல்லாம் 1 மணி நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிடுவாங்க. என்னது அது, அவபக்தி. யார் மீது மரியாதை இல்ல, தேவன் மீது மரியாதை இல்ல, அவர் மீது மரியாதை இல்லைன்னா என் மேல வரவே வராது. அவர் மேல இருந்தாதான் என் மேல மரியாதை வரும், அவர் மேலேயும் மரியாதை இல்லைன்னா என் மேல வராது. இவர் நான் எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றாரு, வரவே போறது இல்ல, ரொம்ப சந்தோஷம், வராத. 43 வயசு ஆச்சு, 44 ஆச்சு, இன்னைக்கும் அப்படிதான், இன்னும் மோசம் ஆவாதுன்ற. என்னைக்கு நீ தேவனுக்கு பயந்து தெய்வ பக்தி உள்ளவளாய் சத்தியத்துக்கு விரோதமாய் உன் வாயும் எண்ணத்தை கூட உதி பேசாம இருக்கிறியோ அன்னைக்குதான் உருப்பிடுவேன்.
காரணம் ஆண்டவர் சத்தியத்தை எதுக்காக கொடுக்கிறார்? உங்களுக்கு விடுதலையாக்கும்படியா கொடுக்கிறார், சுகமாக்கும்படியா கொடுக்கிறார், வேதனையை மாற்றும்படியாக தருகிறார், ஆறுதலை உண்டாக்கும்படியா கொடுக்கிறார், சமாதானத்தை உண்டாக்கும்படியாக தருகிறார், பரிசுத்தமாக்கும்படியா தருகிறார். யோவான் 15 சொல்ற, நான் போதித்த இந்த வசனத்தினால் இப்பொழுது நீங்கள் சுத்தமானீர்கள். அசுத்தமா வந்திருக்கிறவன், தேவனுக்கு பயப்படாம இருந்தவன்லாம், பாவத்தை விரும்பி செஞ்சவன்லாம், தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே என்ன ஆகுறான், சுத்தமாக மாறுகிறான், பரிசுத்தமாக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட சத்தியத்தை நீ என்ன பண்ணுகிறாய், உன் அநியாயத்தினால உனக்கு இருக்கிற ஏதோ ஒரு பலத்தை கொண்டு என்ன பண்ணுகிறாரே, அதை அடக்கி வைக்க பார்க்கிறாய். இந்த சபையில அதெல்லாம் நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு கண்டிப்பா சொல்றேன், பயப்படாம துணிகரமா செஞ்சது. நான் சொல்றேன், அந்த பாவம் பின் தொடரும் அவர்களை, அவர்கள் மீது தேவ கோபாக்குனே ரெடியா இருக்குது. அது எப்போனா ஊற்றுவார், நிச்சயமா நடக்கும். அதுக்கு முன்னாடி மனம் திரும்பிட்டா நல்லது, இல்ல நான் அப்படிதான் இருப்பேன், நானு என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியுது. நாங்க எந்த ஊர் தெரியுமா, ஊரோட அந்த ஊர் ரொம்ப பெருசு. அவர் சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படுகின்றார். அவ்வளவு பெரியவர், அவரு பெரியவருடைய சத்தியத்துக்கு எதிர்த்து பேசிட்டு தேவ பக்தி இல்லாம சபையிலும் வெளியிலும் நடந்துட்டு திரிவ, ஆண்டவர் மீது எந்த மரியாதையும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது உனக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆட்டமா ஆடிக்கிட்டு உட்காந்துருப்ப, ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொட்டுவாடா? அது எவனா அது அம்மாவாசை ஜப்பம் நடத்துறோம் ஒன்னா கொட்டலாம். அப்படி இங்க சத்தியத்தை தான் போதிக்கிறேன், பைபிள் இருக்குதா, அது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்திக்கு விரோதமாக எதிரடியா இருக்குதுன்றாரு. தேவ கோபாக்கினை ஆயத்தமாக இருக்கிறது, மானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்திருக்கிறது, தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவர்கள் ஆகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது அவங்க தெரியாம ஒண்ணும் பண்ணலன்ற, அவங்க தெரியாம ஒண்ணும் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளல, தெரிஞ்சே தெய்வ பக்தி என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் அவமதிக்கிறார்கள். அதாவது தெரிந்தே அவர்கள் வந்து தெய்வ பக்தி அற்றவர்களாய் இருக்கிறாங்க. ஏன், உலகத்தை பார்க்கும் போது தெரியுது, சிருஷ்டிப்பை பார்க்கும் போது தெரியுது, வானத்தையும் பூமியும் பார்க்கும் போது தெரியுது, இது உருவாக்கின ஒரு ஒருவர் இருக்கிறார்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஹலோ, இது உருவாக்கின ஒருவர் இருக்கிறார், கரெக்டா அது அந்த ஆர்டர்ல கரெக்டா நடக்குது. தானா தானா வந்திருந்தா எல்லாம் கரெக்டா ஒண்ணு நடக்காது, புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் ஆர்டரா கரெக்டா நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே உலகத்துல, சிருஷ்டிப்பு ஆண்ட சிருஷ்டிப்பு எல்லாம் அப்படி இருக்காரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியுமாம தெரியும், தெரிந்தும் அவங்க அப்படிதான் அவ பக்தியா இருக்கிறாங்க. தெரிந்தும் ஆண்டவர் மீது என்ன அவங்களுக்கு மரியாதை இல்லை. 21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று என்ன பண்ணாமலும் அவர்கள் மகிமைப்படுத்தாமலும், தேவன் தெரியும் அவங்களுக்கு, தெரிந்து என்ன பண்ணுவதில்லை, அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினால் என்னவாக மாறினார்கள், வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இறுதியம் என்னானது, அது இருளடைந்தது. 18 வசனத்துல சத்தியத்தை அடக்கி வைக்கிற அவபக்தி உள்ள மனுஷர்னு சொல்லிட்டார். அவர்கள் எப்படி இருப்பாங்க, அதுதான் இந்த 21 வசனத்துல சொல்றாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, அவபக்தியான மக்கள் எப்படி இருப்பாங்க, அவபக்தியான நடவடிக்கை என்பது என்னன்னா அங்க சொல்றாரு, அவர்கள் முதலாவது தேவனை என்ன பண்ண மாட்டாங்க, மகிமைப்படுத்த மாட்டார்கள். அப்படின்னு அர்த்தம், தன்னுடைய சுயத்தை மகிமைப்படுத்துவாங்க, படிப்பை மகிமைப்படுத்துவாங்க, ஜாதியை மகிமைப்படுத்துவாங்க, தங்களுக்கு இருக்கிற சில அறிவை என்ன பண்ணுவாங்க, அவங்க glorify, they will glorify themselves. அவங்க அவங்களை மகிமைப்படுத்துவாங்களே தவிர அவங்க ஒரு காலமும் தேவன் என்ன பண்ண மாட்டாங்க, மகிமைப்படுத்த மாட்டாங்க. காரணம், அவர்கள் அவபக்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள், தேவன் மீது எந்த பக்தியும் அவங்களுக்கு இல்லை, தேவனை அறிந்தும் அப்படி செய்கிறார்கள் என்றார். யாரை அறிந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், சபைக்கு வந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், கம்யூனியன் எடுத்தோம், கெடுக்கப்பட்டதுனால அவங்களால தேவன் என்ன பண்ண முடியல, மகிமை செலுத்த முடியவில்லை. ரெண்டாவது சொல்ற, ஸ்தோத்தரியாமலும் இருந்து என்ன பண்ண முடியாது, அவபக்தி உள்ள மனிதர்கள் தேவனை நன்றி ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ் கிவிங், எந்த காரியத்துக்கும் தேவன் என்ன பண்ண முடியாது, அவங்க நன்றி சொல்ல மாட்டாங்க. மூணாவது, தங்கள் சிந்தைகளாலே வீணார்கள் ஆனார்கள். எதனால வீணா போறாங்களா, சிந்தைனா அவங்களுடைய எண்ணம், அவன் சிந்திக்கிற காரியம்.
வரும்போதே ஒரு சிந்தையோடு வராங்க, பாஸ்டருக்கு என்னை கண்டா பிடிக்காது, ஜென்ம பகையா உனக்கு எனக்கும், உனக்கு எனக்கு இந்த வாய்க்கா தகராறா இருக்குது. நான் தேவனுடைய கருணையில் தேவனுடைய பிள்ளைகள் அந்த ரீதியில தான் பார்க்கணும். அது சொல்றதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பான், ஒரு ரெண்டு பேர் இருந்தான். அவன் வேலை என்ன தெரியுமா, புதுசா வந்தாங்கன்னா பேசுவான், புதுசா யாரா வராங்கன்னா என்ன பண்ணுவோம், போயிட்டு பேசுறோம். அவன் என்ன தெரியுமா, பின்னாடி எல்லார்கிட்டையும் கலரி விடுவாங்க. புதுசா வந்துட்டாங்கன்னா பாஸ்டர் நம்மளெல்லாம் என்ன பண்றது கிடையாது, கண்டுகிறதே கிடையாது. அதுல கொஞ்சம் வீக்கா இருக்கிறவன் என்ன நினைப்பான், பாத்தியா பாஸ்டருக்கு யார் தான் முக்கியம், அதே உங்க அதே விஷயத்த அதே ஃபேக்டான விஷயத்த உங்க பிள்ளைங்க பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? முதல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறீங்க, அதை நல்லா கவனிச்சு அதுக்கு பால் கொடுத்து அதை சீராட்டி தாளாட்டி அது சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு, அது கை எடுத்து என்ன பண்ணும், அது சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறகுது, ஏதோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க, இப்ப பிறந்திருக்கிற குழந்தையோடயோ இல்ல ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிற குழந்தையோடயா? புரியுது என்ன பண்ணுது நமக்கு, புரியுது. அந்த ஜென்மங்களுக்கும் புரியாம ஒண்ணும் கிடையாது, அந்த ஜென்மங்களுக்கு நல்லா புரியும், ஏன்னா மத்ததெல்லாம் புரியுது அதுங்களுக்கு, மத்ததெல்லாம் புரியுது. மத்த வெட்டி வியாக்கியானாலும் நல்லா பேசுது, அது வாய் தர எப்படி குடும்பத்துக்கு எடுக்கிறது சொல்லி கொடுக்க வேண்டியதே இல்லை, எக்ஸ்பர்ட் அதுல, எப்படி போட்டு கொடுக்க வேண்டியது சொல்லி கொடுக்க வேண்டியதே இல்லை. பத்து நிமிஷம் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுக்கினா போதும், 10,000 பிசாசு அதுக்குள்ள இருந்து வெளியே போடும். அந்த நேரத்துல நீங்க உங்க புருஷன் உங்க மனைவி எல்லாரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி உடனே கையெழுத்து போட்டு அந்த குடும்பமே ஒண்ணு இல்லாத பண்ற அளவுக்கு இவங்கலாம் அதுல கை தேர்ந்தவர்கள், இவங்கலாம் அதுல எக்ஸ்பர்ட், அதுல PhD வாங்கினவங்க அதுல. ஏன்னா தான் குடும்பம் சரியில்ல, தான் புருஷன் சரியில்ல, நானும் சரியில்ல, மத்தவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கிறது? ஹலோ, புரியுதா? கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கட்டும், எனக்கு அவர் மேய்ப்பரா இருக்கிறார், என்ன பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்களுக்கும் அவர் அதே மேய்ப்பரா இருந்தார், உங்களின் பசும் புல்லாண்டையில் என்ன பண்ணுவார், உங்களை மேய்ப்பார், அமர்ந்த தண்டீராண்டையில உங்களையும் கொண்டு போவார், உங்கள் ஆத்மாவையும் தேற்றுவார், நீதியின் பாதையில் அவர் என்ன பண்ணுவார், நடத்துவார். மத்ததெல்லாம் கம்பேர் பண்றீங்க, என் வீட்டுல என் தம்பி இறந்தான், அவன் வீட்டுல அம்மா செத்துருவான்னு சொன்ன சும்மா இருப்பியா, அதை ஏத்துக்கொள்றியா? அது எப்படி பாஸ்ட் ஏதோ தப்பு பண்ணிருப்பாரு அதுல. இந்த அம்மா ரொம்ப ஒழுக்கம், ஒழுக்கணும்ன்றது இவங்ககிட்டதான் கத்துக்கணும். ரொம்ப அசிங்கமான காரியம் அதெல்லாம். அதை இந்த இடத்த அவர் மென்ஷன் பண்றார், என்ன மென்ஷன் பண்றார், அவரு சிந்தைகளினாலே என்னவாக மாறுகிறார்கள், வேஸ்டா போயிடுவார். ஆங்கிலத்தில் இப்படி வருது, they become worthless in their thinking, godless. அதாவது சிந்தைகளினாலே ஏன் வீணா மாறினாங்கன்னா, சிந்தைகளிலே ஆண்டவர் இல்லாததுனால, காட் இல்ல, யார் இல்லாங்க, சிந்தையிலே ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்ல, ஆண்டவர் குறித்த எந்த யோசனையும் இல்ல, ஆண்டவர் குறித்த எந்த எண்ணமும் இல்ல அவங்களுக்குள்ள. அதனாலே அவங்க சிந்தையினாலே ஆனார்கள், அவர்கள் வீணாக மாறினார்கள். ஹலோ, ஆண்டவர் எண்ணத்துல இல்லைன்னா அப்ப என்ன இருக்கும், வெறுமையா ஒண்ணு இருக்காது எண்ணத்துல, வேற யாராவது இருப்பாங்க, வேற ஏதாவது காரியம் ஓடிக்கிட்டு இருக்கும், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அவங்கள போய் பார்க்கலாம், இப்படி பண்ணலாம், இந்த குறுக்கு வழியில போலாம், நடக்காது. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு சபையை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டார்னா நேர் வழியாக தான் நடத்துவார். எந்த வழியை நடத்துவார், உங்களை குறுக்கு வழியில போய் முன்னேற முடியாது, உன்னால குறுக்கு வழியில போன ஒருத்தனை உருப்பிட்டது கிடையாது. அதனால ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து குறுக்கு வழியில உங்களை முன்னேற்றவர் இல்ல, நேர் வழியில என்ன பண்ணுகிறவர், உங்களை பாதைகளை சபைப்படுத்தி நேர் வழியில உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். ரெண்டு சொல்றாரு, தேவ பக்தி இல்லாத சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்க வைக்கிற தேவ பக்தி இல்லாத இந்த மனிதர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதில்லை, தேவனை ஸ்தோத்தரிப்பதில்லை, தங்கள் வீணான சிந்தையினாலே அவர்கள் கெட்டும் போயிருக்கிறாங்க. கெட்டு போயிருக்கிறாங்க வீணான சிந்தையினாலே. நான்காவது காரியம், உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்னவாக மாறி இருக்கிறது, இப்பொழுது இருளடைந்தது. இருதயம் எப்படி ஆயிடுச்சு இப்ப? ஆமா, பாவம், அக்கிரமம், துன்மார்க்கம், இதெல்லாம் கண் கூட சபையில பார்த்துட்டு தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி ரட்சிக்கப்பட்டு, எப்படி வந்து, எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்துல பெற்றுக்கொண்டு, எப்படி வீணா மாறி, எப்படி இருள் அடைந்து, ஏன் இது எல்லாமே எங்க ஸ்டார்டிங்னா சத்தியத்தை அடக்கிறதா, எங்க ஸ்டார்டிங் அது சத்தியத்தை. நான் கேட்க மாட்டேன் இந்த பிரசங்கத்தெல்லாம், இந்த வருஷத்தோட இந்த குடும்ப ஐக்கிய ஆராதனை இன்னைக்கு மாலையோடு முடிவு பண்ண போறேன்.
அது எவ்வளவு முக்கியமான ஆராதனைன்றது அது வந்து கேட்டாதான் தெரியும். அண்ணாவை பத்தி ஏற்கனவே படிச்சிருப்போம், சாராவை பத்தி கேட்டிருப்போம், ரெபேகாலை பத்தி கேட்டிருப்போம். ஆனா இந்த கால தலைப்பின் கீழே கேட்டோமா? கேட்டாதானே அறிவு வரும். அறிவு வந்தாதானே விசுவாசிக்க தோணும். விசுவாசாதானே நீதிமான் பிழைக்க முடியும். அதுக்கு நேரத்தை கொடுக்கறது கிடையாது, காலத்தை கொடுக்கறது இல்ல. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க ஒரு சிலையை வணங்குறது இல்ல, உயிருள்ள ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிறீங்க. அதுக்கு சில வழிமுறைகள் உண்டு. அதுக்கு விசுவாசம் தேவை, நம்பிக்கை தேவை, போதனை தேவை. கடந்த 19 நாளா பேசிக்கிட்டு இருக்கிற, ஒரு நாள் ரெண்டு நாள் 19 days கண்டினியூஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். கேட்கறவங்க வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறேன். கேட்காதவங்க ஏன் நேரத்தை கொடுக்க முடியல? இறுதியத்துல வேற என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? வேற எது முக்கியமா இருக்குது? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு கொள்ள போறீங்க? உங்க வாழ்க்கையை குறித்து முக்கியமான காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுல வாழ்க்கையை எப்படி அலங்காரமாய் மாற்றுவதுன்றது குறித்து, எப்படி பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்து கொண்டார்கள்ன்றது காமிச்சேன். சாராவில் போல ஆசீர்வாதமா இருக்கணும், ரெபேக்காவில் போல ஆசீர்வாதமா இருக்கணும், ரூத்த போல ஆசீர்வாதமா இருக்கணும். நேற்று பார்த்தோம், யார் அது? அவளை போல ஆசீர்வாதமா இருக்கணும். எப்படி வரும் ஆசீர்வாதம்? கொட்டுமா? தானே எடுத்துன்னு வந்து வாயில கொட்டி விடுவாரு? என்ன இருதயத்தை திறந்தாதான். எதை திறந்தாதான்? இருதயத்தை திறந்தாதான். இங்க நடக்கிறது அடக்குதல் அப்படின்னதே இறுதியத்துல ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்றது? அதை அப்புறப்படுத்துறது வராது. என் இறுதியத்துக்குள்ள சத்தியமா வராது. அப்படி ஒரு ஓரமா இருந்துட்டு போ, என்கிட்ட வராது. அவர் பேசிட்டு போட ஏதாவது ஏங்க இறுதியத்தை வராது. அடக்கி வைப்பது. ஒருவேளை கேட்டா கூட அது செயல்படாமல் சத்தியத்தை கேட்கறீங்க, உடனே போய் அப்படி நடந்துட முடியாது. போய் ஜபிக்கணும், ஆண்டவரே நான் கேட்ட சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய பலனை, ஞானத்தை, கிருபைய, அறிவு என்ன பண்ணும் எனக்கு தாரும். ஜபிச்சாதான் கிடைக்கும். அது வந்து கேட்டதுனால எல்லாம் மாறிடாது. இடத்துல சொல்றாரு, சத்தியத்தை தங்களுடைய இருதயத்துல, தன்னுடைய சிந்தையில, அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற அந்த அவபக்தி உள்ள மனிதர்கள் எப்படி நடந்து கொள்றாங்க? தெரியாம நடந்துக்கிறாங்களா? இல்ல, நல்லா தெரியும் அவங்களுக்கு ஆண்டவர்னு. தெரிந்தோ ஏன் அவபக்தியா இருக்கிறாங்க? தெரிந்தோ ஏன் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லைன்னா, அங்க சொல்றாரு அவரு, அவங்க ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறது இல்ல, ஆண்டவர் மகிமைப்படுத்துறது இல்ல. உணர்வில்லாது இருக்கிறவங்களுடைய இருதயம் என்ன இருக்குது? இப்ப இருள் அடைந்து இருக்கிறது, பாவம் நிரம்பி இருக்குதுன்றார். உலகம் ஆசை இச்சை நிரம்பி இருக்கிறது. எப்படியாவது குறுக்க வழியில உலக பிரகாரமா போய் அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான்னு போறாங்க. சொல்றாரு அவரு 25 மணிக்கு 24 மணிக்கு 22 அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் யாராக மாறிட்டாங்க அவங்க? அதான் சொல்லுங்களேன். ஏன்னா உன்னால் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்க முடியாது, உன் ஆண்டவரால் துதிக்க முடியாது, ஆண்டவருக்காக மகிமையாக வாழ முடியாது. ஹலோ, புரியுதா? கடைசி வசனம், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராமே. சரி, முதல் காரியத்தை பார்த்துட்டோம். என்ன காரியம் அது? சத்தியத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற, பேசுகிற, பண்ணுகிற எந்த காரியமும் அவபக்தி. அந்த அவபக்திக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியத்திற்கு விரோதமா இருக்கிற அவபக்தி உள்ள மனுஷர்கள் மிருகத்திற்கு ஒப்பான சாயலாக என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் மாறுகிறார்கள். அது அப்படியே திரும்பி போட்டீங்கன்னா, சத்தியத்திற்கு பயப்படுகிற, பயபக்தியா இருக்கிற மனிதர்கள் தேவ மகிமையை உடையவர்களாக என்ன பண்ணுகிறார்கள்? மாறுகிறார்கள். சத்தியத்தை கேட்டீங்கன்னா தேவனை போல மாறுவே. சத்தியத்தை கேட்கலன்னா எதை போல மாறுற? நீ மிருகத்தை போல நீ மாறுற. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல பெரிய டிவி வசனம் தேவையில்ல. ஆனா அவபக்தி, சத்தியத்தை கேட்காம இருக்கிறது என்னது? அவபக்தியான காரியம், மரியாதை இல்லாத காரியம். அதை பண்ணினா கண்டிப்பா தேவனுடைய கோபாக்கனை வரும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது காரியம், யூதா முதலாவது அதிகாரம், யூதா முதலாவது அதிகாரம் 14-21 வரைக்கும் பாருங்க. யூதா முதலாவது அதிகாரம் 14 பரியாசம் பண்ணுகிற இப்படிப்பட்ட அவபக்தி உள்ளவர்கள் என்ன ஆகிறார்கள்? இவர்கள் பிரிந்து போகிறவர்களும், ஜென்ம சுவாபத்தாரும், ஆவி இல்லாதவர்கள். மூன்று காரியங்களை சொல்றார். அவபக்தி உள்ள மனுஷன் யார்? ஒண்ணு வந்து பிரிந்து போயிடுவான். எப்படிப்பட்டவன்? அவன் பிரிந்து போகிறோம்னா எல்லா உள்ள இருக்கும் போது அப்படிதான் இருப்பான். எல்லாம் வசனத்தின்படி, பாஸ்டருடைய வார்த்தையின்படி, ஆவியானவர்படி இணைந்திருந்தா அவன் மட்டும் தனியா இருப்பான். அவன் தான் வந்து கெடுப்பாங்க. கரெக்டா? என்ன அப்படி சொல்லிட்டாரு? 5:30 சொல்லியிருக்கிறாரா? ஏன் நீ எல்லாம் எல்லாமே பழைய இதுல இருந்து தானே வந்தீங்க? தீபாவளி அன்னைக்கு 8 மணிக்கு எழுந்திருக்கிற, எழுந்த
எத்தனை மணிக்கு குளிச்சு அந்த அனுபவம் குளிக்கிற அனுபவம் இருக்குதா அன்னைக்காவது? ஏன்னா நான் எங்க வீட்டு மாடியில பாத்துருக்கிறேன், மற்ற நாள் குளிக்கிறாங்களோ இல்லையா, நாலரை மணிக்குள்ள குளிச்சுட்டு வெளியே அப்படியே அது இதை தேய்ச்சிக்கிட்டு வெளியே வந்து பட்டாசு வெடிக்க ரெடியா நிப்பானுங்க. நான் தூக்க கழகத்துல எழுந்து வந்து பாப்பேன், 4:30 மணிக்கு ஏன்டா அப்படி பண்றீங்க, குவார்டர்ஸ்ல இருந்தா அப்ப நான் ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு நினைப்பேன். உலக மக்கள் அவங்களுடைய பண்டிகையை கொண்டாடுறதுக்கு 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வந்துடுறான். சளி பிடிக்காதே, நான் சொல்ல சளி பிடிச்சாலும் சாக மாட்டவா? ஆண்டவர் தானே ஆராதிக்க வர. இங்க வந்துட்டு உம்முன்னின்னாதான் சளி பிடிக்கும், இன்னும் அதிகமா பிடிக்கும். நல்ல கைய தட்டி நல்ல வாயை திறந்து பாடினா அனல் உண்டாயிடும், ஹீட் உண்டாயிடும், தம்மனே நிக்கிறது. பாஸ்டர் பார்த்தா ஏதாவது சொல்ல போறான்னு ஒரு பக்கம் செவர்ல திரும்பிக்கிறது, நம்ம நினைப்போம் அந்த கண்ணை மூடின்னு அந்த பக்கம் திரும்பிடுச்சுனே. அவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியக்கூடாது. அதனாலதான் ஃபாரின்லாம் புடவை கட்ட விட்டுறது கிடையாது. நம்ம ஊர்ல தான் இந்த ட்ரெண்டு, புடவை கட்டி அதுக்கு எதை போட்டு அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது, ஈர்த்து இவ்வளவு தூரம் விட்டுருக்குறது. அப்பதான் நேரடியாகவே திட்டலாம், நமக்கு தெரியல, நம்ம முக்காடு ஒன்று தூக்கி பார்க்க போறது இல்லை, என்னம்மா திட்டுற நீ, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான் சொல்றாரு, அதெல்லாம் அகற்றிட்டாருன்றார். சிலுமிச்ச எல்லாத்தையும் எங்க தான் பண்றது, இதை சபைக்குள்ளவே பண்றது. சில பாஸ்டர்ஸ் வந்து அதை கண்டுக்காம போயிடுவாங்க, எக்கடாது கெட்டு போகுது. ஆனா நான் சொல்றது எல்லாம் அவபக்திக்குரிய செயல்கள், எப்படிப்பட்ட செயல்கள் அதெல்லாம், அவபக்திக்குரிய செயல்கள், வானத்திலிருந்து தேவ கோபாக்கினை வர வைக்கிற செயல்கள். அதனால சொல்றாரு, இப்படிப்பட்ட இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், இப்படி பண்றவங்க மாத்திரமல்ல, இவர்கள் 3-4 காரியங்களை சொல்றாரு, பிரிந்து போகிறவர்களும் ஜென்மஸ்வாபத்தாரும் ஆவி இல்லாதவங்க. என்ன சுவாபம் இருக்குது அவங்களுக்குள்ள? தெய்வீக சுவாபம் இல்ல, அன்பின் சுவாபம் இல்ல, இவங்களுக்குள்ள ஜென்மஸ்வாபம். அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, இந்த ஜாதி டி நீ, இந்த வளர்ப்படி நீ, இந்த ஊருடி அன்றாங்கள, அந்த டி குறிய எல்லா இதுவும் ஜென்மம் பண்ண பண்ணுடைய இதுக்குள்ள இருக்கும். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய முதல் மாற்றமே இது சுவாபம் தான், ஜென்மஸ்வாபம் அகற்றப்படுகிறது, தெய்வீக சுவாபம் நமக்குள்ளே கொடுக்கப்படுகிறது, அதான் புதிய மனுஷன். ஆனா இவர்கள் யாரு? பிரிந்து போகிறவர்கள், ஜென்மஸ்வாபத்தார், ஆவி இல்லாதவர்கள். ஆவி இருந்தா தானே ஜென்மம் மாறும், ஜென்மஸ்வாபம் மாறும். ஆவி இருந்தாங்க என்ன இருக்கும்? ஒற்றுமை இருக்குமே, ஐக்கியம் இருக்குமே. ஆவியா இல்லையாங்க? ஆவினா யாரு? பரிசுத்த ஆவின், ஹோலி ஸ்பிரிட்டே இல்லையே. ஏன் இல்ல? வார்த்தை இல்ல, நம்பிக்கை இல்ல, ஆண்டவர் மீது பயபக்தி இல்ல, முறையிடுற, குறை பேசுற, எப்படி இருப்பாரு? எந்த பயமும் உனக்கு இல்லையா ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கோ, சபையை பத்தி பேசுறது, ஊழியக்காரனை பத்தி பேசுறது, இன்னொரு விசுவாசியை பத்தி பேசுறதுக்கு? ஹலோ, இன்னொரு விசுவாசி யாரு? அக்கா நினைச்சிட்டு இருக்கிறியா? அவன் தங்கச்சி நினைச்சிட்டு இருக்கிறியா? கூப்பிட்டு நீ அப்படி ஏமாத்தலாம் அவங்கள, அவ தேவனுடைய பிள்ளாவ. புரியுதா இல்லையா? உங்களோட வயசுல கம்மியா இருக்கலாம், மூத்தவங்களா இருக்கலாம், ஏமாத்தவே முடியாது. அதனாலதான் பவுல் எல்லாம் சொல்றாரு, உங்க சகோதரருக்குள்ளே நீங்கள் பொய் சொல்லாதீர்கள்ன்றார். யாருக்குள்ள பொய் சொல்லாதீருங்க? முதல்ல விசுவாசிகள், விசுவாசிகளுக்குள்ள உண்மையா இருக்க பழகி கொள்ளுங்கள், உண்மையை பேச பழகி கொள்ளுங்கள், பொய் சொல்லாதீர்கள்ன்றார். சொல்றாரு, தேவ பக்தி இல்லாத அவபக்தி உள்ள அந்த சந்ததி. இரண்டாவது யூதால சொல்றாரு, 1000 தூதர்களோடு வந்து என்ன பண்ண போறார்? அவரை கண்டிக்க போகிறார். கோபம் என்னது? அது கோபத்தை வெளிப்படுத்த போகிறார். அந்த கண்டிக்கப்பட போகிற அந்த அவபக்தி உள்ள சந்ததி எப்படி இருக்கும்? முறையிடுகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இப்படிதான் சொல்லிட்டு சொல்றாரு. இவர்கள் ஜென்மஸ்வாபத்தினர், ஆவியானவர் இல்லாம இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கிறாங்க இவங்க? பிரிந்து போகிறவர்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை என்ன பண்ணுங்க? நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன பண்ணுங்க? நீங்க ஜபம் பண்ணின்றார். அழகா சொல்றாரு, பிரியமானவர்களே, எதுல உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க? நீங்க பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல, தேவனுடைய ரட்சிப்பின் மேல, தேவன் தருகிற புதிய வாழ்க்கையின் மேல, புதிய இருதயத்தின் மேல உங்களை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவியானவர் எனக்குள்ள வந்தால் நான் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறேன், பழைவுகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, என் ஜென்ம சுவாபங்கள் ஒழிந்து போகிறது, பழைய ஆவி அகற்றப்படுகிறது. விசுவாசத்தின் மேல என்ன பண்ணுங்கள்? உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவியானவருக்குள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 21, தேவனுடைய அன்பிலே உங்களை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற என்ன பண்ணுங்கள்? நீங்கள் காத்துருங்கள். 2 காரியம் சொல்றாரு, 1, தேவனுடைய அன்பிலே என்ன பண்ணுங்கள்? உங்களை காத்துக்கொள்ளுங்க. அதான் அன்பு இருக்கட்டும்ன்றாரு உங்களுக்குள்ள. என்ன அன்பு? ஜென்மஸ்வாபத்தின் அன்பு இல்ல,
காரணத்தோடு காரியத்தோடு வருகிற அன்புல்ல தெய்வீக அன்பை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஒன்று இன்னொன்னு சொல்றாரு, நித்திய ஜீவனை பெறும்படிக்கு தேவனுடைய இரக்கத்தை பெற நம்ம பண்ணி கொண்டிருங்கள், நீங்கள் காத்து கொண்டிருங்கள். இந்த அவபக்தி உள்ள சந்ததியை போல வானத்திலிருந்து ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு வந்து கண்டிக்கப்பட போகிற அந்த அவபக்தி உள்ள சந்ததியோடு நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க, போயிட்டு சேராதீங்கன்றார். அந்த குரூப்ல நீங்க இருக்காதீங்க, கண்டிக்கப்படுற குரூப்ல நீங்க இருக்க கூடாது. பிரியமானவளை என்னோடு வான் கூப்பிடுற அந்த குரூப்ல நீங்க இருக்கணும், புத்தியுள்ள கன்னிகையை வான் கூப்பிடுற அந்த குரூப்ல நீங்க இருக்கணும். புரியுதுங்களா? அவபக்தி உள்ள குரூப்ல இருந்தீங்கன்னா முறையிடுவீங்க, முறுமுறுப்பீங்க, ஜென்ம சுவாபந்தம் உங்களுக்குள்ள இருக்கும், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க மாட்டாரு, வாழ்க்கை இருள் அடைந்து போகும், ஒண்ணு இல்லாம போகும், கடைசி ஆவியானவர் வந்து உங்களுக்கு மன்னிக்கும், இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில் உங்களை வந்து கண்டிக்கிற மாதிரி மாறும், அவர் கோபப்படுற மாதிரி மாறாது. தேவையாது அவபக்திக்கு விரோதமாக தேவனுடைய கோபம். இரண்டாவது, கடைசி, மூன்றாவது, தீத்து இரண்டாவது அதிகாரம் 9-15 வரைக்கும் பாருங்க, 15 வரைக்கும் பாருங்க. வேலைக்காரர் யாரு? நீங்களும் நானும். எதுக்கு வேலைக்காரர்? பரிசுத்தமாய் நடப்பதற்கு, விசுவாசிப்பதற்கு, தேவனுடைய சுத்தத்தை இந்த பூமியில செய்வதற்கு. யாரு? நீங்களும் நானும். வேலைக்காரர், சரி, வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அலங்கரிக்கத்தக்கதாக. எது உங்களை அலங்கரிக்கணும்ன்றது? எது உங்களை அலங்கரிக்குதா? எது உங்களை? உபதேசம். எது எது? உபதேசம். ப்ரீச்சிங் இல்ல, டீச்சிங். எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது இருக்கணும், எது இருக்கக்கூடாதுன்றதா உபதேசம். சொல்றாரு வேலைக்காரரே, உங்களை நீங்க எப்படி அலங்காரமாய், அல்லது நல்ல வேலைக்காரர்களா, நல்ல திறமையுள்ள வேலைக்காரர்களா, நல்ல அழகுள்ள வேலைக்காரர்களா உங்களை அலங்கரித்துக் கொள்ளணும்னா, அங்க சொல்றாரு தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் என்ன பண்ண வேண்டும், நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். எதை வச்சு அலங்கரிக்கணும் நீங்க? ஒரு நல்ல வேலைக்காரனா யாரு? எஜமானுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்கிறவன். எஜமானுக்கு பெரிய காலியான இடம் இருக்குது, வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாருப்பா இதுல இந்த மாதிரிலாம் பண்ணி அழகான ஒரு நிலமாக என்ன பண்ணி இதை மாற்றுன்னு சொல்லிட்டாருனா, அவர் சொன்னபடி என்ன பண்ணணும், அவங்க செய்யணும். அங்க இதுல இருக்கிற கல்லு முள்ளு எல்லாத்தையும் தீங்கி போட்டு அந்த இடத்த செம்மப்படுத்தி அழகா சரி பண்ணி சமமாக்கி எரு போட சொன்ன எரு போட்டு விதை போட சொன்ன விதை போட்டா கண்டிப்பா அந்த இடம் எப்படி இருக்கும், இப்ப அழகான ஒரு இடமா இருக்கும். யார் சொல்றதை கேட்கணும்? எஜமான் சொன்னது. நமக்கு எஜமான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு என்ன பண்ண எப்படி சொல்றாரு? தம்முடைய வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார், உன் வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்கட்டும், நீ இப்படி செய்ய இப்படி செய்யாத உபதேசிக்கிறார். யார் மூலமாக? ஊழியக்காரன் மூலமாக. உபதேசிக்கிற அந்த காரியங்களை கொண்டு வேலைக்காரராய் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். 10, தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமலும் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் என்ன பண்ணு, புத்தி சொல்லு. சொல்றாரு உண்மையான பயபக்தினா என்ன, உண்மையான பக்தினா என்ன அப்படின்னா, சொல்றாரு எஜமான்களுக்கு என்ன பண்ணீர்கள், கீழ்ப்படிந்திருந்து என்ன பண்ணாதீர்கள், எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டுமா, நீங்கள் பிரியமுண்டாக நடந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் எப்படி நடந்து கொள்ளணுமா, நீங்க பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமலும் இருந்து என்ன பண்ணாமலும் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் என்ன பண்ண, நீ புத்தி சொல்லுன்றார். தீத்துக்கு பவுல் எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுப்பா எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், உண்மையா இருக்கணும். திருடுவது என்றால் என்ன? தேவன் தருகிற பொருளாதாரத்தை திருடுறது. அவருக்கு எந்த கணத்தையும் கொடுக்காம, தேவன் கொடுக்கிற நேரத்தை திருடுவது அவருக்கு கொடுக்காம. சொல்றார் திருடாமல் இருக்கணும். வேலைக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது? எஜமானுடைய சொத்தை திருடக்கூடாது. நீங்கள் வாழ்கிற இந்த ஜீவன் யாருடைய சொத்து? இது தேவனுடைய சொத்து. இந்த நேரம் யாருடைய நேரம்? இது தேவனுடைய நேரம். உங்களுடைய பேலன் யாருடைய பேலன்? அது தேவனுடைய பேலன். இது அவருக்காக செயல்படுத்தலாமே தவிர, அவர் கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக செயல்படுத்தலாமே தவிர, அவர் தந்திருக்கிற வேலைக்காக செயல்படுத்தலாமே தவிர, வேறு ஒன்றுக்கு என்ன பண்ணக்கூடாது, செயல்படுத்த கூடாது. அப்படி மாறி பாவத்துல செயல்படுத்தினால் நீங்கள் தேவனுடைய பலத்தை ஜீவன் என்ன பண்ணுகிறீர்கள், திருடுகிறீர்கள். என்ன பண்றீங்க நீங்க? சொல்ற நீங்கள் திருடாமலும் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கின்ற என்ன பண்ணுங்க நீங்க, உண்மையாவே பயபக்தி உள்ள சந்ததியா இருந்தா,
பயபக்தியுள்ள விசுவாசியா இருந்தா, தேவன் மீது மரியாதை இருக்கிற விசுவாசியா இருந்தா, எல்லாவற்றிலும் எப்படி இருங்க, நீங்கள் நல்லுண்மையை காண்பீங்கள். 11, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது என்ன இருக்கிறது, அது பிரசன்னமாகி. எல்லா மனுஷருக்கும் என்ன பண்ணுறது, அது ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை. என்ன கிருபை அது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், கிருபை. தகுதி இல்லாத பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய அன்பை காண்பித்தார். கிருபைனா என்னது? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காட்டுகிற இரக்கம், அன்பு. இயேசு என்கிறவர் யார்? தகுதி இல்லாத இந்த மனு குலத்துக்காக, தகுதி இல்லாத நீசர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தவர். அப்படி கிருபை பிரசன்னமானது, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கும்படியாக வந்த பிரசன்னம் அது. சொல்றாரு அந்த இடத்துல, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் என்ன பண்ணி வெறுத்து, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும். ஹலோ, எதை வெறுக்க சொல்றாரு? அவபக்தியை வெறுக்கிறது, வெறுத்துட்டு தெளிந்த புத்தி நீதி தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல என்ன பண்ணுங்க, நீங்கள் நல்ல நச்சுன்ற வசனம், 12 வசனம். ஒரு விசுவாசியா இருந்தால் எதை வெறுத்துன்றாரு? அவபக்தியை வெறுத்து விடு, தேவனுக்கு அவமரியாதையை செலுத்துவதை விடுத்து விடுன்றார். சத்தியத்தை அடக்கினால், சத்தியத்தை கேட்கவில்லை என்றால், சத்தியத்தின்படி நடக்கவில்லை என்றால், சத்தியத்துக்கு விரோதமாய் பேசினால், எப்படிப்பட்ட காரியம் அது? அவபக்தியின் காரியம். வெறுத்து விட்டு விடுன்றார், வெறுத்துறாத, வேணாம், சத்தியத்தை கீழ்படியவன். ஏன்னா நான் வேலைக்காரன், எஜமானுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கேட்டு கீழ்படிந்து அப்படி அலங்கரிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அலங்கரிக்கும்படியாக பிறந்தவர்கள் நீங்கள். எதுக்காக மறுபடி பிறந்திருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை அலங்கோலமா தான் இருந்தது, பிள்ளை இல்லாம இருந்தான், மலடியா இருந்தாங்க, சந்ததி இல்லாம இருந்தது. அவனை அழைத்திருந்தது தேவனுடைய வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னார். அந்த வார்த்தையை கேட்டு வரான், அந்த வார்த்தையின்படி விசுவாசிக்கிறான், அந்த வார்த்தையின்படி செயல்படுறான். செயல்படும் போது என்ன ஆகுறது? தேவனுடைய வாழ்க்கை என்ன பண்றான்? அவன் ஒவ்வொரு விதத்திலும் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுகிறது? அந்த வார்த்தை அவனை 100 வயசுல அவன் அலங்காரம் உள்ள ஒரு தகப்பனாய் மாற்றுகிறது, ஒரு சந்ததியை கொண்டு வருகிறது. அவனுடைய ஆஸ்திக்கும், அவனுடைய அந்தஸ்துக்கும், அவனுடைய பணத்திற்கும், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டாகுதாங்க. இதனால ஆபிரகாம் தேவனுடைய வசனத்தை வேலைக்காரனாக கீழ்ப்படிந்து அதை என்ன பண்ணினான், அவன் அலங்காரமாய் அலங்கரித்து அதை ஏற்றுக்கொண்டான். உன் வாழ்க்கையை தான் நான் சொல்லுவேன், நான் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றா, சத்தியத்துக்கு எதிர்த்து நின்னா, அல்லது தேவனுக்கு விரோதமா பேசுறது யூதால பார்த்தோம் இல்லையா, அப்படிப்பட்ட பாபிகளா இருந்தால் ஜென்ம சுவாபத்தின்படி இருக்கிறீங்கன்னு அர்த்தம், பிசாசு உங்களுக்கு எடுக்கிறான்னு அர்த்தம். அந்த அவபக்திக்கு விரோதமாக தேவனுடைய கோபாக்கினை தான் வெளிப்படுமே தவிர அன்பு ஒண்ணு வெளிப்படாது. அதனாலதான் தீத்துல அவர் எழுதுறாருப்பா, நீ புத்தி சொல்லு. வேலைக்காரராக தன்னுடைய விசுவாசத்துல என்ன பண்ணணும், அவங்க நிக்கணும், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்க தேவன ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். வசனத்தை கேட்கிறவங்களா இருக்கணும். தேவன் மீது பயமும் பக்தியும் எப்பொழுதும் இருக்கணும் அவங்களுக்கு. கிருபை கொடுக்கிறாருன்ற ஒரு காரணத்திற்காக, கிருபை பிரசன்னமாச்சுன்னு ஒரு காரணத்துக்காக அவ பக்தி என்ன பண்ணக்கூடாது, அவங்க வாழக்கூடாது. எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும், எப்படி நீ ஒவ்வொரு நாளும் வாழணும்னா, அவபக்தி உள்ளவனாய் அல்ல, எப்படி வாழணும்னு சொல்றாரு, தேவ பக்தி உள்ளவராய் உள்ளவர்களா இவ்வுலகத்துல என்ன பண்ண வேண்டும், நீங்கள் ஜீவனம் பண்ணி. என்ன பக்தி உள்ளவராய் இருக்க வேண்டும்? தேவ பக்தி. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. என்ன சொல்றாரு? 2வது வருகை மட்டும், அதுதான் ஆனந்த பாக்கியம். என்ன பாக்கியம் அது? முதல் வருகை நிறைவேறிடுச்சு, அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது எதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய 2வது வருகை. 2வது வருகை வருகிற வரைக்கும் அங்க சொல்றாரு, மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி? மகிமின் பிரசனத்தை. மகிமின் பிரசனத்தை எதிர்பார்க்கணும்னா நீங்க பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணணும். அவபக்தி உள்ளவர்களாய் இருந்தால் வருகையை பற்றியோ மரணத்தை குறித்தியோ நித்திய ஜீவனை பற்றியோ கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்த்துறாது, உனக்கு நரகம் தான் இருக்குதாங்க. பக்தி உள்ளவர்களுக்கு தான் அந்த இடம். யாருக்குதான் பரலோகம்? பக்தி உள்ளவர்களுக்கு தான். ஜென்ம சுவாபத்தினர் கிடையாது, இருளடைந்தவர்களுக்கு கிடையாது, பைத்தியக்காரனும் கிடையாது பரலோகம். யாருக்கு? தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்கிறவனுக்கு, வேலைக்காரனாய் தேவனுடைய வசனத்தை இங்க அலங்கரித்தவனுக்கு, அவனுக்கு தான் என்ன இருக்குது? பரலோகத்துல இடம் இருக்கிறது.
இல்ல இல்ல நான் வந்து இங்க ஆண்டவர் பேரு சொல்லி இதை பண்ணிக்கிட்டப்பா அவனை பார்த்து அக்கிரமம் செய்ய காரியம் என்ன விட்டு அகன்று போங்கள். நான் உங்களை அறியேன். கேக்குறாங்க எதனால நான் அக்கிரம செய்யக்காரர், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யவில்லை, என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருக்கிற நாள் வரைக்கும் என்னை அவமானப்படுத்தினீங்க, பய பக்தி இல்லாம நடந்து கொண்டீங்க, அவபக்தி உள்ள சந்ததியா இருந்தீங்கன்றார். அப்படி இருக்காதீங்கன்னா தீதுல சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. நீங்க ஜீவனம் பண்றீங்களா, பிழைக்கிறீங்களா, வாழறீங்களா, சாப்பிடுறீங்களா, எப்படி இருங்க, நீங்க தேவனுக்கு பயந்து இப்ப எல்லாவற்றிலும் ஜீவனம் பண்ணுங்கன்றார். கடைசி மூசி இருக்கிற வரைக்கும் தேவன் மீது உங்களுக்கு மரியாதை இருக்கட்டும்ன்றார். யார் மீது மரியாதை இருக்கட்டும், ஆண்டவர் மீது மரியாதை இருக்கட்டும். 14 அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று என்ன பண்ணி கொண்டார், அவர் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகும் நற்கிரியைகளை செய்ய. ஹலோ, எதை செய்ய, எப்படி மாற்றிருக்கிறார் உங்களை, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே என்ன பண்ணினார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தாராம், அவர் சொல்றார் நற்கிரியைகளை பக்தி வைராக்கியத்துடன் செய்யும்படி. எப்படி செய்யணுமா, அத ஆண்டவர் மீது மரியாதை வைத்து வைராக்கியத்தோடு எதை செய்யணும் சொல்றாரு, தீமைய அல்ல, பாவத்தை அல்ல, ஜென்ம சுவாபத்தை அல்ல, எதை செய்ய சொல்றாரு, நல்ல கிரியைகளை செய்யுங்கள். அதற்காகவே தேவன் என்ன பண்ணினார், தம்மை பூமியில ஒப்பு கொடுத்தார். இல்லைன்னா நீங்க பாவியாவே இருந்து அவபக்தி உள்ள சந்ததியாவே இருந்து நரகத்துக்கு போயிருக்கலாம். எதுக்கு உங்களை மீட்டு கொண்டார், எதுக்காக ரட்சிக்கப்பட்டார், எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பிரசன்னமானார்னா, நீங்கள் நற்கிரியை செய்யத்தக்க அவரை போல. இயேசு கிறிஸ்துவோட சாட்சியை அப்போஸ்தலர் எழுதுறாங்க, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். உன் வாழ்க்கை முடியும் போது உங்க போஸ்டர்ல தான் ஊட்டியிருக்கணும். ஹலோ, உங்க ஆறுதல் கூட்டத்துல தான் பேசணும். ஆண்டவர் வரும்போது அதான் சொல்லணும், நன்மை செய்கிறவனாய் இருந்தாய். எதை செய்கிறவனாய் இருந்தாய், நீ நற்கிரியைகளை செய்ய என்ன தேவைப்படுது உங்களுக்கு, பக்தி வைராக்கியம் தேவைப்படுது. அது எப்படி நடக்கும், ஆண்டவர் என் பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக அநீதிக்காக அநியாயத்திற்காக மரித்து விட்டால் நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், நீதி செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமான வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த அறிவு, இந்த தெளிந்த புத்தி, இந்த விசுவாசம் தான் உங்களை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நற்கிரியைகளை செய்ய உதவும். ஆண்டுடைய மரணத்தையோ அவருடைய உயிர்த்தெழுதலையோ அவருடைய ரத்தத்தையோ குறித்து எந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லை, அவபக்தி உள்ளவர்களா இருந்துகிட்டு சத்தியத்தை கேட்காம அலட்சியம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தா நான் சொல்லுகிறேன், உங்களால எந்த நற்கிரியும் செய்ய முடியாது. 15 கடைசி வசனம், இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டி பண்ண இடம் கூடாது இருப்பாயாக. நல்லா சொல்றார், இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு என்ன பண்ணு, கடிந்து கொள்ளுன்றார். பயபக்தி உள்ளவனாயிரு, அவபக்தி என்ன பண்ணிடு, வெறுத்து விடுன்றார். 12 அப்படி என்ன சொல்றாரு, நம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்தில் என்ன பண்ண வேண்டும், ஜீவனம் பண்ண வேண்டும். இப்படி பேசி புத்தி சொல்லுன்றார், இப்படி பேசி என்ன பண்ணு, கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாயா. பாஸ்டர் இத போய் பேசுறீங்க, பெரிய விஷயமா, அவபக்தின்னா அவ்வளவு பெரிய விஷயமா, ஆண்டவருக்கு நாங்க மரியாதை கொடுக்காதுன்றது அவ்வளவு பெரிய பிரச்சனையா, பிரச்சனைதான். முதல் ரெண்டு காரியத்தையும் ரோமர்ல பார்த்துதான், அதுதான் யூதாவில பார்த்துதான், அதான் ரெண்டுத்துல என்ன பிரச்சனை, இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில அனுப்பி அவர் மூலமாக ரட்சிப்பு உண்டாக்கி அவர் மூலமாக இருதயத்துல கிரியை செய்து அவர் மூலமாக உங்களுக்கு அன்பு கொடுத்த பிறகு நீங்க சத்தியத்தை கேட்காம சத்தியத்திற்குள்ள வளராம விசுவாசத்துல நிலை நிற்காம அதுல உறுதிப்படாம கெட்டு போய் இறுதியும் கெட்டு போய் சொந்த சிந்தனையினாலினானார்கள் வீணர்கள் ஆனார்கள், இறுதியங்கள் இருள் அடைந்ததுன்னு இருக்குதே. ஏன் வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம், சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, அப்படி வேதம் எனக்கு வெளிச்சம் தீபம்ன்றான். இப்ப இறுதியத்துல வசனம் இல்லை, வசனத்தை ஏற்றுக்கொள்ள, ஏன்னா சத்தியத்தை தான் அடக்கி வைக்கிறோமே, சத்தியத்தை தான் கேட்காதபடி காதல மூடிக்கிறோமே, சத்தியத்தை தான் பார்க்காதபடி வேற ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே. அப்ப என்ன நடக்கும், வாழ்ந்துருன்னு சொல்லுவாரு. ரோமர்ல சொல்றாரு, இப்படிப்பட்ட அவபக்தி எல்லாவற்றுக்கும் எதிராக தேவ கோபாக்கினை என்ன பண்ணும், வெளிப்படும். யூதாலையும் அதுதான் சொல்றாரு, தேவனுடைய தேவனுக்கு விரோதமாய் பேசின பாவிகள் பேசின கடின வார்த்தைகள், அவருடைய குறை சொல்லுதல், அவங்க முறுமுறுத்துது, இது எல்லாவற்றையும் கண்டிப்பதற்காக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக தேவன் ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு மீண்டும் வருகிறார் என்றார்.
இன்னும் அவங்களுக்குள்ள பிரச்சனை, முறையிடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, ஜென்ம சுவாபத்தினதா இருக்கிறாங்க, ஆவியானவர் இல்லாம இருக்கிறாங்கன்றார். தீத்துல சொல்றாரு, அதனால நீங்க தேவ பக்தி உள்ளவர்களா என்ன பண்ணுங்கள், நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், ஜீவனம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு வேலைக்காரரா இருக்கிறீங்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேலைக்காரங்க. வேலைக்காரங்கன்னு அர்த்தம், எஜமானுடைய வார்த்தையை கேட்டு அதை அலங்கரிப்பதுதான் அவங்களுடைய வேலை. அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நான் ஒண்ணு செய்வேன்றது நல்ல வேலைக்காரனுக்கு அழகு இல்ல. அவர் ஒண்ணு செய்வா, அவர் சொல்லுவார் நான் ஒண்ணு செய்வேன்றதுக்கு நீங்க வெளியே இருந்திருக்கலாம், சபைக்குள்ளையா வந்தோம். ஏன் நம்மை ரட்சித்தார், எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கிருபையின் பிரசன்னமாக வெளிப்பட்டார், எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் எதை செய்யும்படியாக, நற்கிரியைகளை செய்யும்படியாக. நான் ஒரே ஒரு வார்த்தையில முடிக்கிறேன் இந்த காரியத்தை. உங்களுக்கு தேவ பக்தியற்ற காரியங்கள் மீது உங்களுக்கு கோபம் இருக்குமே என்றால், எதன் மீது கோபம் இருக்குமே என்றால், நான்காவது அதுதானே கோபப்படுங்கள், நான்காவது காரியம் என்னது, ஆமா, தேவ பக்தியற்ற அல்லது தேவ பக்திக்கு எதிராக இருக்கிற காரியத்தின் மீது கோபம் இருக்குமே என்றால் நற்கிரியைகளை செய்யுங்கள். எதை செய்யுங்க நீங்க, ஆமா, அது எதை காண்பிக்கிறது, உங்களுக்குள்ள தேவ பக்தி இருக்குதுன்றதை காமிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதை செய், எல்லாரும் எழுந்து இருப்போம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இருக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே அருமையான தேவரீர், இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு பேசுகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் நீர் இன்று எங்களுக்கு போதித்த தேவரீர், கோபப்படுங்கள் ஆனால் பாவம் செய்யாதீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு போதித்தீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர், நாங்கள் கேட்ட சத்திய வசனத்தின்படி தேவரீர் அவபக்திக்கு விரோதமாக நாங்கள் கோபப்பட வேண்டும் என்று எங்கள் ஆவியானவர் நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அதன்படி அவபக்தி உள்ள காரியங்கள் எங்களுக்குள்ளே காணப்பட்டால் அவைகள் எங்களை தீமை செய்யவும் ஜென்ம சுவாபத்தின்படி நடக்கவுமே உதவும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் வெறுத்து வேலைக்காரராக இருக்கிற நாங்கள் கேட்கிற சத்திய வசனத்தின்படியால் நாம் செய்யக்கூடிய அனுக்கிரகத்தை, கிருபையை கர்த்தரைகள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தேவரீர், அந்த நற்கிரியைகளை செய்யத்தக்கதான பக்தி வைராக்கியம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர், தேவனுடைய வருகை நாட்களிலே நாங்கள் தேவரீர் தேவனுடைய கோபாக்கினைக்கு நாங்கள் இடம் கொடாமல், தேவனுடைய கிருபைக்கு நாங்கள் இடம் கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஜீவியத்தை, எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் நீர் மாற்றுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து, தேவனுக்கு பயந்திருந்து, தேவனுக்கு மரியாதை செலுத்தி, எல்லாவற்றிலும் தேவனுக்கு, தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நற்கிரியைகளை செய்கிற பக்தி வைராக்கியம் உள்ள விசுவாசிகளாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு இவர்கள் பயந்திருக்க, உமக்கு இவர்கள் மரியாதை செலுத்த, தேவரீர் தேவரீர் இவர்களுக்கு எங்களுக்காக உடைய ஜீவனையே தந்தீரே, அதை நாங்கள் நினைவு கூர்ந்து புதிய சிருஷ்டிப்பின் அனுபவத்தை உள்ளவர்களாக தேவ பக்தி உள்ள சந்ததியாக விளங்குகிற கிருபை செய்வீராக. வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபையும் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துவதாக. எல்லாண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுமே பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஆசீர்வாதம் அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன்.